सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोस्तुते रोगान शेषान अपहंसि तुष्टा रुष्टा तु कामान सकलान अभीष्टान त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रितां ह्याशयतां प्रयान्ति सर्वा बाधा प्रशमनं त्रैलोक्यस्य अखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मत् वैरि विनाशनम् श्री दुर्गा देव्यै नमः। அநேகமாக உங்க முக்காலாட்சி பேருக்கு இந்த ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கலாம், துர்கா சப்த ஸ்லோகின்னு. இதை தினம் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு தடவையான சொன்னா ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி பிரசன்ட் டே. இதுல இந்த மாதிரி ஒரு இதுதான் எல்லாருக்கும் வேணும். இப்போ போன வாட்டி நம்ம நல்ல சரித்திரமும் முடிச்சாச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வருது. சம்பிரதாயேஸ்வரி சாத்வி குருமண்டல ரூபிணி அப்படின்னு சொல்லிட்டு சம்பிரதாயங்களை நமக்கு கொடுத்த தேவி அதுக்கு ஈஸ்வரியா இருக்கான்னு சொல்லி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரல் கதைகளுக்கு வந்தோம். சம்பிரதாயங்களுக்காக நமக்கு நம்மளோட சம்பிரதாயங்கள் பிரகாரம் கார்த்தால இந்த உடனே சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சொல்லுவோம், இது சொல்லணும் அது சொல்லணும் அப்படிலாம் பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்து நிறைய அப்படியே வந்திருக்கு இல்லையா. அந்த மாதிரி சம்பிரதாயமாக சொல்ற ஸ்லோகங்கள்ல பச்சைக்கன்னியா பார்த்தோம், அப்புறம் புண்ணிய ஸ்லோகானது நாலு பேரை பத்தி சொல்றச்சு, புண்ணிய ஸ்லோகம் நடவராஜா புண்ணிய ஸ்லோகம் யுதிஷ்டிரஹான்னு யுதிஷ்டிரரை முதல்ல பார்த்துட்டும் அப்புறமா நலனை பார்த்தோம். புண்ணிய ஸ்லோகாச்ச வைதேகி புண்ணிய ஸ்லோகோ ஜனார்தனா. இப்போ சீதையை பத்தியோ கிருஷ்ணரை பத்தியோ சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம், இது ஸ்லோகம் தான் வேணும்னு இல்லை, ஸ்லோகம் எல்லாமே சொல்லலாம், எத்தனை வேணா சொல்லலாம். இப்போ எந்த மாதிரி போறது அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. நிறைய நேர் விருப்பம் வந்திருக்கு எனக்கு, நிறைய பேர் வந்து இப்போ நவராத்திரி வேறு வருது இல்லையா, சாம்பாளை பத்தி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு எழுதியிருக்கா. நிறைய பேர் வந்து துர்கா தேவியின் பர்டிகுலர் வேணும் அப்படின்னு சொல்றா, சில பேர் துர்கா ஸ்தோத்திரங்கள் வேணும்னு சொன்னா, இன்னும் சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கா. அத்தியாத்ம விஷயங்களும் சில யாரோ கேட்டிருக்கா, ஏகாதச ஸ்கந்தத்தோட சமரி எல்லாம் கேட்டிருக்கா. நான் சொன்னேன் எனக்கு தசமஸ்கந்தமே முடிக்கல, ஏகாதசம் வரும்போது அதை சொல்லலாம். அதை தவிர நாராயணியத்துல வேற சில பர்டிகுலர் சாப்டர்ஸ் எல்லாம் டச் பண்ணுவோம், அதனால அதை இப்ப நடுவில் இருக்க வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு அது பேக்ரவுண்ட் இல்லைன்னா இட் கோஸ் ஆஃப் த ஹெட் இல்லையா, அதனால பார்த்து சொல்லணும், நிதானமா சொல்லணும் அந்த மாதிரி சிலது. அப்புறம் சில பேர் வந்து ஜென்ரல் டாபிக்காவே எடுத்து நோடலாமே, இப்போ நலன் இரிஷ்ண விராட்ட பருவம் அதெல்லாம் சொன்னப்பல நிறைய தெரியாத கதைகள் தனியும் இருக்கு, அந்த மாதிரி அதை மாதிரி சொல்லலாமே அப்படின்னு நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருக்கா. இப்போ அத்தனை பேரோட தான் கேட்டு நான் என்ன பண்றேன், இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது, எப்படி சொன்னா உங்களுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கும், எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தா இப்போ சரத் நவராத்திரி வரப்போறது இல்லையா, அதனால அதை ஒட்டி இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாவும் இருக்கு, அதனால அம்பால டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்க்கலாமான்னு தோணித்து கொஞ்சம், அதாவது எல்லா காலத்துல தான் வரும், ஒன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஸ்லோகம் எடுத்துனதுக்கு அர்த்தம் சொல்றாப்புல அந்த மாதிரி நான் சொல்ல போறது இல்லை. சரசனமும் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டே வந்தோம், அதுல சம்பிரதாயஸ்வரில் நிறுத்திட்டு டிவேட் ஆயிட்டோம். அது போல அப்பப்போ அந்தந்த இது சொல்லும் போது அதுக்கு கனெக்டடா நாமங்கள் வரும், அம்பாளோட நாமம் இல்லாம சொல்லவே முடியாது இல்லையா, நாம பாராயண பிரீதா அப்படிங்கிற இது வரும், இன்னைக்கும் அது வரும். அதை சொல்லிட்டு அந்த மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பிராதஸ்மரணையம் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ லலிதா சஸ்தனத்துல இருந்து சொன்னோம், சௌந்தரலஹரில இருந்து சொன்னோம், அபிராமி அந்தாதுல இருந்து பார்த்தோம், அப்புறம் காளிதாச ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தோம், இன்னும் டிஃப்ரெண்ட் பீப்புள் எல்லாம் பண்ணிட்டு எத்தனையோ ஸ்லோகங்கள்லாம் அது நடுவில் சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன தோணுதுன்னா, அம்பாளோட இதுவே சக்தி வழிபாடுங்கிறதே அம்பாளோட ஸ்தோத்திரங்களே நிறைய இருக்கு, அது மூலமாவே அதை சொல்லிட்டு வந்துருக்கோம். இன்னைக்கு என்ன தோணுதுன்னா, வேற புராணங்கள் மூலமா தேவி மகாத்மியத்தை எப்படி சொல்றா அப்படின்னு ஒரு எடுத்துண்டு அது வழியா போகலாமான்னு தோணித்து. நான் எப்பவுமே அதுதான் அதை சொல்றது விசேஷம்தான், இன்னொரு புராணமும் அதை வந்து சொல்லித்தின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் இது ஜாஸ்தி இல்லையா. அந்த மாதிரி சில டாபிக்ஸ் படிக்கும் போது தோணித்து, எல்லாமே பிரச்சனை வரும் இல்லையா, அது படிக்கிறோம் அது படிக்கிறோம் ஒவ்வொரு அளைக்கும் ஒவ்வொன்றும் படிக்கும்போது திடீர்னு ஒன்று தோணித்து. அதனால அந்த மாதிரி அம்பாளோட மகிமையை வேறு சில புராணங்கள் மூலமா கொஞ்சம் பார்க்கலாமே இல்லையா, அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு தோணித்து. ஃபர்ஸ்ட் வந்து தேவி மகாத்மியம் இன் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு எடுக்கலாம், ஏன்னா பாகவதமும் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதனால நிறைய படிச்சிருக்கோம் விட்டுருக்கோம், இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, இருந்தாலும் அதை படிச்சுட்டே வரும்போது சிலதெல்லாம் அதுல வருது. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறத வச்சுதான் சொல்றேன், இப்ப நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுல வருது, இத்தனை நாள் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ இனிமேல் இன்னும் இன்னும் கொஞ்சம் என்ன படிக்க போறோமோ
அதுலலாம் வருது எப்படி வருது அப்படிங்கறத முதல்ல கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து டெவலப் பண்ணிட்டு போகலாமேன்னு தோணிட்டு ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஸோ தேவி மகாத்மியம் மீன் ஸ்ரீமத் பாகவதம் ஆர் த்ரூ ஸ்ரீமத் பாகவதம் வச்சுக்கோங்க. எப்படியானா ஏன்னா பாக்கி புராணங்களும் இதை பத்தி சொல்றதுன்னா அதோட மகிமை இன்னும் வித்தியாசமா இருக்கும் இல்லையா, அதை பார்க்கலாமே அப்படின்னு. முதல்ல பாகவதத்தை எடுத்துருமான கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அவதாரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் அவதாரம் பண்ணல, அவதாரம் பண்ண போறான். பண்ண வேண்டிய சமயத்துல என்னாச்சு அப்படின்னா அவன் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி தன்னோட சக்தியான விஷ்ணு மாயாவை கூப்பிடுறான் இல்லையா, அழைக்கிறான், ஆதேசம் கொடுக்குறான் வா அப்படின்னு. என்ன சொல்றான், அம்பாளுக்கு விஷ்ணு மாயா விலாசினி அந்த பேர் இருக்கும் இல்லையோ, நம்ம சாஸ்திரமா படிக்கச்ச சொல்லுவோம் விஷ்ணு மாயா விலாசினி இதெல்லாம் பேர் உண்டு இல்லையா. அதனால அந்த விஷ்ணு மாயாவை தன் சக்தியான விஷ்ணு மாயாவை கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு என்ன சொல்றான், இது பாகவதம் 10வது ஸ்கந்தத்துல 2வது சாப்டர்ல அந்த ஸ்லோகங்கள் இருக்கு, எல்லாரும் படிச்ச வாழ்க்கை எல்லாம் தெரியும், நீங்க பரட்டி பார்த்தீங்கன்னா அப்புறமா கிடைக்கும் உங்களுக்கு. அங்க என்ன பண்றா, இந்த ஜனங்கள்லாம் அங்க போய் க்ஷீராப்தி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி கிருஷ்ணரை வேண்டிட்டு ஐயோ நீ அவதாரம் பண்ணப்பா கம்சனோட இது தொல்லை தாங்கல, நீ வந்துதான் அதாவது முடிக்கணும்னா போய் கேட்கிறாளோ இல்லையோ. அப்ப பிரம்மாக்கு சொல்றான், அதெல்லாம் படிச்சோம் இல்லையா நம்ம. அந்த சமயத்துல பகவான் என்ன சொல்றான், இது கம்சன்னால என்னென்ன பயம் வந்திருக்கு ஜனங்களுக்கு, என்னென்ன கஷ்டப்படுறான் அதெல்லாம் அவருக்கு தெரியாதா, நம்ம போய் சொல்லணுமா அப்படின்னாலும் சொல்லணும், அவருக்கு தெரியாம இல்ல தெரியும், இருந்தாலும் இவன் பிரார்த்தனை பண்ணதுனால சரி அப்படின்னு வரப்போறான் இல்லையா. அப்போ அந்த ஸ்லோகங்கள் சொல்றது 6-12 வரைக்கும் தசமஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல ஸ்லோகங்கள் இருக்கு. பகவான் அபி விஸ்வாத்மா விதித்வா கம்சஜம் பயம் யதூனாம் நிஜநாதானாம் யோகமாயாம் சமாதிஷத்து. யோகமாயா அங்கிற பேர்ல சொல்றா, இந்த இடத்துல சொல்ற அந்த தன்னோட யோகமாயையை கூப்பிடுறான், கூப்பிட்டு ஆர்டர் பண்றான் நீ இது இது பண்ணணும் அப்படின்னு. இங்க வான உடனே வந்துட்டான், வந்த உடனே என்ன சொல்றான், கச்ச தேவி விரஜம், விரஜத்துக்கு போமா, பத்ரே பத்ரகாளி சொல்றோம் இல்லையா, பத்ரே பத்ரா அங்கிற பேரும் சொல்றான். கோப கோபிபிர் அலங்கிருதம் ரோஹிணி வசுதேவசிய பாரியா ஆஸ்தே நந்த கோகுலே அந்யாஷ கம்ச சம்விக்னா விவரேஷு வசந்திஹி அப்படின்னு சொல்ற. நீ ரஜத்துக்கு போ முதல்ல, அங்க தேவ ரோஹிணி வசுதேவர் எல்லாம் இருக்காங்க, யசோதா எல்லாம் இருக்கா நந்த கோகுலத்துல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, கம்சன் யாரெல்லாம் விரட்டி துரத்திருக்கானோ அவ எல்லாம் அங்க போய் அங்க எங்க சதுரை போனவா பாதி பேர் அங்க இருக்காமா, எல்லாம் ஒளிஞ்சின்னு அவனுக்கு தெரியாம ரகசியமா அங்க வசிச்சுட்டு இருக்கான். இப்ப என்ன ஆக போறது, ஏற்கனவே 6 பேரை அவன் கொன்னுட்டான் கம்சன், தேவகியோட குழந்தைகள் 6 பேர் பிறந்து பறி கொடுக்குற 6 குழந்தைகள் கொன்னுட்டான். இப்ப 7வது கர்ப்பம் தரிசிட்டு இருக்கிற சமயத்துல தான் தேவியை கூப்பிடுறான் இல்லையா. அப்ப கூப்பிட்டுட்டு பகவான் சொல்றான், தேவக்யா ஜடரே கர்ப்பம் சேஷாக்கியம் தாம மாமகம் தத் சன்னிகிருஷ்யோ ரோஹிண்யா உதரே சன்னிவேஷய தேவக்கியோட இந்த கர்ப்பம் இருக்கு, அதுல யார் இருக்கான சேஷன் இருக்கான், ஆதி சேஷன் தான் வந்திருக்கான், அவனை என்ன பண்ணணும், அங்கே எடுத்துட்டு ரோஹிணி கர்ப்பத்துல கொண்டு வச்சுடும். அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணும், அத்த அஹம் அம்சபாகேன தேவக்யாக புத்திரதாம் சுபே பிராப்ஸ்யாமி துவம் யசோதாயாம் நந்த பத்னியாம் பவிஷ்யசி. கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நோ கன்ஃபியூஷன். அதை வச்ச உடனே என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வந்து அம்சபாகத்தினால தேவக்கியோட பிள்ளையா இவனை நீ அங்க எடுத்துட்டு போயிடுறேன் இல்லையா, அதுக்கப்புறமா அவன் மறுபடியும் இது பண்ணும்போது நான் வருவேன், நான் இவனுக்கு நந்தகோபன் இல்லை யாரு வசுதேவன் தேவக்கிக்கு பிள்ளையா நான் அவதாரம் பண்ண போறேன், நீ என்ன பண்ணணும், நான் எங்க பிள்ளையா புறக்கடிச்சு நீ யசோதா கிட்ட அங்க போகணும், யசோதா நந்த பத்னி இருக்கா இல்லையா யசோதா, அவளோட பொண்ணா நீ எங்க புறக்கணும், நான் எங்க போறப்ப அதுக்கப்புறம் நீ எங்க புறக்கணும், எனக்கு தங்கையா நீங்க அவதாரம் பண்ணு அப்படின்னு அப்பயே சொல்லிட்டான். அதனாலதான் கிருஷ்ண சகோதரின்னு சொல்றோம் இல்லையா, அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அம்பாளுக்கு கிருஷ்ண சகோதரி தான் அப்படி சொல்றோம். அப்போ அந்த மாதிரி நீ இது பண்ணணும், கொண்டு நீ வைக்கணும், இவனை கொண்டு அங்க வைக்கணும், அதுக்கப்புறம் நான் இங்க பிறப்பேன், எனக்கு அப்புறம் நீ யசோதைக்கு பொண்ணா வந்து அங்க பிறக்கணும் அப்படின்னு ஒன்னே. அப்புறம் என்ன பண்ணணும்னு நம்ம ரெண்டு பேரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார், நான் அதுக்கெல்லாம் பிளான் வச்சிருக்கேன். அது வந்த உடனே அப்புறம் என்ன பண்ணணுங்கிறது அந்தந்த சமயத்துல நம்ம பண்ணுவோம், அது உனக்கும் சொல்றேன், நானும் பண்ணுவேன் நீயும் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே டன் அப்படின்னு விட்டு அவர்கிட்ட என்ன சொன்னாலும் நோங்கிற வார்த்தையே கிடையாது, அம்பாள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டா ஓகே தான்,
சரின்னுட்டா. ஆனா விளையாட்டா கேக்குறா, எனக்கு ஒரு தங்கையா வரணும் சொல்ற இல்லையா, அப்ப அண்ணாவை ட்ரீஸ் பண்ணலாமோ இல்லையோ கேக்குறா. ஓஹோ அப்படின்னா பண்ணா நீ என்ன கொடுப்ப எனக்கு, எனக்கு என்ன கிடைக்கும், என்னென்னவோ பண்ண சொல்றியே எல்லாம் பண்றேன், எனக்கு என்ன கிடைக்கும் அதனால அப்படி. இப்போ நம்ம எல்லாம் கேட்போம் இல்லையா, ஏதாவது ஒண்ணு பூஜை பண்ணேன்னு அதனால எனக்கு என்ன கிடைக்கும். அது அன்னைக்கு அவ கேட்டா, இவெல்லாம் அவ கேட்க போறா அதனால இப்ப காமிச்சு கேட்கறேன் என்ன கேட்டுட்டா. கேட்கும் போத ஓ விளையாட்டா கேக்குறான். அதுக்கு கண்ணன் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா, அர்ச்சிஷ்யந்தி மனுஷாக துவாம், மனுஷர்கள் எல்லாம் ஒன்னு அர்ச்சனை பண்ணுவா, அமோகமா பூஜை பண்ணுவா, ஓஹோன்னு எங்கேயோ போயிடுவேனே, இப்போ இங்க இருக்க அவ்வளவுதான், இனிமேல் பாரு எப்படி உனக்கு பேரும் புகழும் வரப்போறதுன்னா, சர்வகாம வரேஸ்வரியும் எல்லா காமங்களையும் வரத்தையும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரி நீதான்னு தீர்மானம் பண்ணிடுவா ஜனங்கள்லாம், ஒன்னதான் எல்லாரும் சரணம் அடைவா, இனிமேல் உனக்கு பூஜை ஓஹோன்னு ஆயிடும். எப்படி தெரியுமா, தூபோபகார பலிபிகே சர்வகாம வரப்பிரதாம், என்ன காமங்கள் அவக்கு என்ன வேணுமா அம்பாள்கிட்ட கேளு, என்ன வேணுமா அவட்ட பிரார்த்தனை பண்ணு, அவ பண்ணுவா, அவ கட்டாயம் பண்ணுவா அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு வந்துடும். அந்த மாதிரி நீ பண்ணுவ, அந்த மாதிரி உனக்கு பேரும் புகழும் வந்து நீ எங்கேயோ போயிடுவ. எப்படி எல்லாம் இருப்ப தெரியுமா, நாமதேயானு குர்வந்தி, உனக்கு வித 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 விதமா பேர்கள் வைப்பா, ஸ்தானானிச்ச நராபுவி, உனக்கு பேர் வச்சு உனக்கு ஒரு இடம் வச்சு ஒரு கோவில் வச்சு அங்க 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 தேவி உபாசனை ஜாஸ்தியா போயிடும். அம்பாளுக்கு பூஜை, அந்த கோவில் இந்த கோவில், அந்த அம்மன் இந்த அம்மன், அம்பாள் அம்பா அம்மன் அப்படின்னு வந்து வித வித விதமா எல்லா லெவல்லையும் மேலேந்து ஆரம்பிச்சு இங்க கீழ் ஜனங்கள் வரைக்கும் யார பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரு குட்டி கோவிலான ஒரு கிராமமான கிராம தேவதையான இருப்போம், இல்லாம இருக்கவே இருக்காது. எங்க வேணா பாருங்க, எந்த ஊர்ல பார்த்தாலும் ஒரு கிராம தேவதைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது அம்பாள் கோவில் இல்லாத ஊரே கிடையாது. எல்லா இடத்துலையும் அம்பாள் உபாசனை ஜாஸ்தி ஆயிடும், பேரெல்லாம் வச்சிருவா, இது பண்ணுவா, உனக்கு நாமதேயானு குர்வந்தி, தூப தீப பலிவிகி, உனக்கு அப்படி பூஜை பண்ணுவா, அமோகமா நடக்கும், உன்னோட வர்ஷிப் தான் இனிமேலேருந்து சிரேஷ்டமா இருக்க போறது, இனிமேலேருந்து உனக்கு அப்படிதான். அது மாத்திரம் உனக்கு வித விதமா பெயர் சூட்டி ஸ்தாபிச்சு இடங்கள் பண்ணி பக்தியோட பூஜை பண்ணுவா. அப்படியா, என்ன பேர் வைப்பா சொல்றேன் கேளு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நேம் என்ன சொல்றேன், துர்கா அப்படின்னு எடுத்த உடனே துர்கான்னு அவளுக்கு பேருன்னு இவ சொல்றான். கிருஷ்ணன் வச்ச பேர் தான் இன்னைக்கும் ஜோரா நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம படிக்க போறதெல்லாம் துர்கா பத்தி எல்லாம் படிக்கணும்னு கேக்குறோம் இல்லையா, கிருஷ்ணா முதல்ல பேசி விட்டுட்டான் இல்லையா, அங்க வருது, நீதான் கஷ்டத்தெல்லாம் போக்குவே அதனால துர்கான்னு உனக்கு பேருங்கிறது அங்க வைக்க போறா. துர்கேதி பத்ரகாளியேதி விஜயா வைஷ்ணவேதிச்ச குமுதா சண்டிகா, இந்த சண்டிகாவும் இம்பார்ட்டன்ட் பேரு, கிருஷ்ணா மாதவி கன்யகா இதிச்ச மாயா நாராயணி ஈசானி சாரதா இதி அம்பிகா இதிச்ச. இந்த மாதிரி இன்னும் 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 எத்தனை வேணும் உனக்கு, போருமா இன்னும் வேணுமான், இல்ல இல்ல இதே போறோம் இன்னும் வரும் சொல்றேன். அதனால துர்கேதி பத்ரகாளிதி, உனக்கு துர்கான்னு முதல்ல பேர் வைப்பா அப்படின்னு சொல்றான். எப்ப பண்ணுவா, கலியுகத்துல தான் நான் இல்ல, கிருஷ்ணன் சொல்லி முடிச்ச உடனே ஆரம்பிச்சு கொடுத்தோம். பகவான் ஒண்ணு சொன்னா அதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, இப்ப சொன்ன அடுத்த க்ஷணமே ஆகும் அப்படிமா இல்லையா, அதனால உடனே ஆறுது. எப்படி ஆறுது அப்படிங்கறத இப்ப பாக்க போறோம் இல்லையா. இப்ப நாலாவது அத்தியாயத்துக்கு வரணும், இதெல்லாம் சொல்ற அவ சரி நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு ஆதிசேஷனை கொண்டு போய் எங்க ரோஹிணி கிட்ட வச்சாச்சு. ரோஹிணிக்கு பலராமரா அவர் தான் பிறக்க போறார். அவர் பிறந்ததுக்கு அப்புறமா தேவகிக்கு எட்டாவது கர்ப்பம், கம்சனுக்கு பயம், போக வர நடுங்குறான், என்னெல்லாம் பண்றான் எல்லாம் பார்த்தோம் நம்ம பாகவதத்துக்கு விஸ்தாரமா பார்த்தோம். நடுங்கிட்டு இருக்கான், ஐயோ தேவகி யாரோ சொல்ற, இந்த தேவகி வேணா நீ கொல்லுட, ஏன் அவளுக்கு பிறக்கிற குழந்தை இது பண்ண போறதுன்னா, அவளை ஏன் பிறக்கிற மட்டும் நீ காத்துட்டு இருக்க இப்படி பயந்து நின்று, உன்னால முடியாதா நீ கொல்ல முடியாதான்னு கேக்குறா. அவன் துர்மந்திரிகள்லாம் இருப்பாடு இல்லையோ, அவன் சொல்றான் நினைச்சுட்டேன் இந்த இவகிட்ட போய் இப்ப இவள ஏதாவது கொல்லலான்னு வந்தா, பிறந்ததுக்கு அப்புறம் எட்டாவது பிறந்ததுக்கு அப்புறம் அது எப்ப என்ன கொல்லுமோ தெரியாது, அசிரியை சொல்லியிருக்கு, அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்பவே நான் போனேன்னா அது எங்கேயா இப்பவே உள்ள வந்து என்ன போட்டு கொடுத்தனா, ஸ்தம்பத்துல இருந்து நரசிம்மர் வந்த மாதிரி எனக்கு கிழிச்சு கொடுத்தனா நான் என்ன பண்ணுவேன், அதனால அனாவசியமா இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணிக்கணும் வேண்டாம், அது வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுருக்கேன் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அவன் பயம் ஜாஸ்தியா இருக்கு, அது கிட்ட போறதுக்கும் பயம், தேவகியை கொள்றதுக்கும் பயம், முதல்ல தைரியமா கவிதை வெட்டுறது போனான், இப்போ அஸ்ரீ சொன்னதுனால அவளை தொடறதுக்கும் பயம் கேட்கறதுக்கும் பயம், அந்த மாதிரி பயந்து நடக்கிட்டு இருக்கா. எத்தனை பேரு என்ன தொந்தரவு கொடுத்துருக்க, பயப்பட இன்னும் கொஞ்ச நாள் பயப்பட அப்படின்னு விட்டுட்டா பருவான். அதனால தேவியே அங்க யசோதைக்கு பொண்ணா பிறக்கிறான், யசோதைக்கு பொண்ணா அவ பிறந்தப்போ குழந்தை பிறந்தது கூட அவளுக்கு தெரியல, நித்ரையா அபகத ஸ்மிருதா அப்படின்னு சொல்றாருங்க. அழகா அந்த குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பிறந்த எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, பாதி ராத்துல இவன் பிறக்கிறான் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அவளும் பிறக்கிறா. அவ பிறக்கிற சமயத்துல பாதி ராத்திரில யாரு எல்லாம் அசாத்தியமான தூக்கம், ராத்திரி வேளையில நல்ல தூக்கம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அசந்து போய் தூங்கி போயிருக்கா.
இந்த அசந்து போய் தூங்கியது பிரசவிச்சிருந்த உடனே அந்த குழந்தை என்ன குழந்தைன்னு அவளுக்கு மறந்து போயிடுது. பொண்ணா பிள்ளையா நினைவே இல்லை யசோதாக்கு. ஏன்னா விஷ்ணுவாயா பிறக்கிறது. அவ அதனால என்ன பண்றா, ஸ்மிருதியை அபகரிச்சுட்டா, அவ நினைவே எடுத்துட்டா. அதனால அவளுக்கு நினைவு இருக்க கூடாது. அவளுக்கு இல்லையே நான் பார்த்தேனே எனக்கு பொன் குழந்தை என்ன பிறந்தது இது பிள்ளையா இருக்கேன்னு கேட்டானாக்க ட்ராமாவே என்னன்னா இருக்காது பத்தியல, கெட்டு போயிடும், ரசாபாசம் ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் அவ என்ன பண்றா, அவன் மெமரி எடுத்துடுறா. எந்த குழந்தை பிறந்ததுன்னு அவளுக்கு நினைவு இருக்க கூடாதான். அதனால நித்ரையா அபகிருத்த ஸ்மிருதா அப்படின்னு சொல்றாரு பாகவதத்துல. அவ அங்க பொருந்தாச்சு, அதுக்கப்புறம் எங்க கிருஷ்ணன் பொருந்தாச்சு, ரெண்டு பேரையும் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. இப்போ வசுதேவர் அங்கிருந்து அதுதான் இப்ப நாராயணத்துல கூட பாத்துட்டு இருந்தோம் இல்லையா, எப்படி அவர் ஆதிசேஷன் அப்படி தூக்கி அதுக்கு இடையில இதை வச்சுட்டு மழையில அப்படி இங்க வராரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அங்க கொண்டு வந்து வைக்கிறார், கொண்டு வச்சுட்டு அந்த குழந்தையும் அழகா இருக்கு, கொழுக்க கொழுக்க இது இவ்வளவு நல்லா இருக்கோ அவ்வளவு நல்லா அதுவும் இருக்கு, இது சமத்தா கத்தாம இருக்குன்னு அதுவும் சமத்தா கத்தாம இருக்கு, இது ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு பாத்துக்கிறது, நீ சொன்னதை நான் பண்ணிட்டேன், டோன்ட் வரி பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அங்க போய் பாத்துக்கோ, உனக்கு நிறைய இன்னும் எல்லாம் ரெடி அப்படின்னு கண்ணாலே பேஷன் கொடுத்துட்டு இருந்தோம். பேஷன் உடனே என்ன பண்ற, மனசே வராம இந்த குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிறார். அந்த குழந்தைய தூக்கிட்டு வரும்போதும் ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறது. திருப்பி அங்க வர்றார், வந்த உடனே இந்த கிருஷ்ணர் பிறந்து அவரை தூக்கி கொண்டு போடணும் அப்படின்னு சொன்ன உடனே பட்டு பட்டு பட்டுன்னு விலங்கெல்லாம் தெரிச்சுது. அந்த விலங்கெல்லாம் தெரிச்சுது பகவான் பிறந்துட்டான் அப்படின்னு. உடனே அவளுக்கு கை கால் கட்டுகள் எல்லாம் விடுபட்டுது. கட்டுல இருந்து விடுபட்டுறதுக்கு மோட்சம் கொண்டு வந்திருக்கேன் இந்த அவதாரத்துல, யாரு வந்தாலும் மோட்சம் தான்னு சொல்றான் இல்லையா. அது பிறந்த உடனே அவ கட்டெல்லாம் விடுவிச்சிட்டான். இப்போ இவன் என்ன பண்றா, அவனை கொண்டு அங்க விட்டாச்சு, இப்போ இவளை எடுத்து நீங்க வரான். இதுவும் சமத்தாதான் வருது, ஒரு சத்தம் போடல, ஒரு கத்தல, ஒரு ரகலை பண்ணல, உள்ளவர் மட்டும் குவாய்டா இருக்கு. ஏன்னா அதுக்கு தெரியும் எப்ப கத்தனும் தெரியும். அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கேருந்து யமனை வழிவிட்டது. ஆதிசேஷன் கொடைப்பிடிக்கிறான், உள்ள நுழையிறான். இந்த ஜெயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே டக்கு டக்கு டக்குன்னு அந்த கேட் எல்லாம் போட்டி நிடுறது, லாக் எல்லாம் தானா போட்டி நிடுறது. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா இது வந்திருக்கா, யாரு வந்திருக்கா, மாய வந்திருக்கா. மாய உன கட்டுக்குள்ள சிக்க வைக்கணும்னு மனசை கொடுத்துடுவா இல்லையா, சம்சார பந்தத்திலையும் மேய்க்கிறதும் அவதான், கொடுக்கறதும் கட்டுறதும் அவதான். அதனால இப்ப வந்த உடனே இந்த சமயத்துல அவ கட்டுப்படணும். அதனால யாருக்கும் இவர் வெளியில கொண்டு போய் விட்டதோ இது வந்ததோ தெரியாது. அதனால இவ வந்து திருப்பி அந்த கட்டெல்லாம் போட்டுடணும்னு இங்க வந்துடுறான். இங்க வந்து இது பண்ணினோடனே நந்தகோபுரம் அந்த குழந்தைய யசோத கிட்ட இங்க கொடுத்தப்போ, யசோதங்கிற தேவகி கிட்ட கொடுத்தப்போ அவ்வளவுதான். அப்போ என்னாச்சு, எல்லா கை கால் வேலைங்கெல்லாம் டக்கு டக்குன்னு வந்து போட்டி நுடுறது, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுது, எல்லாரும் பேசாம இருந்தா எப்படி இப்போ எல்லாம் வேலை பண்ணணுமே, எனக்கெல்லாம் சும்மா இருக்கேளே அப்படின்னு பாக்குறா. காவலாளி எல்லாம் தூங்கிட்டு இருக்கா, யோக மாயா இல்லையா, மாயனால எல்லாருக்கும் மயக்கம், தூக்கிட்டு தான் இருக்கா எல்லாரும். அவ அங்க பிறந்தப்பவே இங்க தூங்க ஆரம்பிச்சா, இப்ப இங்கேயே வந்துட்டான்னு தூங்க வரப்படா. அதனால பாக்குறா இதுங்கெல்லாம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், வீல்னு ஒரு கத்து கத்தினானாம், பயங்கரம் ஒரு கத்து கத்தினானாம். சதம பொன் குழந்தையில கத்துறது நிறைய கத்துன்னு சொல்லுவா, தெரியாது கத்துன்னு சொல்லுவா. அதுவும் இவ எப்படி கத்துனானா, ரொம்ப கத்தினால அப்பா காளி மாதிரி கத்தாதே அப்படின்னு சொல்லுவா. சாக்ஷாத் காளியே வந்திருக்கா, அவ இன்னும் கத்துறது கேட்கணுமா, இது இவ கத்துறது கம்சன் வரைக்கும் கேட்கணுமா, அதனால இவ கத்துறாங்க. உடனே எல்லாம் எடுத்து அலைய கொலைய எல்லாம் எழுந்துடுத்து அப்புறம் அங்க போறா. அங்கே கம்சன் என்ன பண்ண, இவன் போய் சொல்றதுக்குள்ளே அவனுக்கே காது கேட்டு கம்சன் ஓடி வரான். ஓடி உள்ள வந்து அந்த கதவை திறந்து பார்த்தா தேவகி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ இத்தனை குழந்தைய வாய மூடின்னு கொடுத்தா, இந்த குழந்தைய கொடுக்க அவளுக்கு மனசு வரல. ஏன்னா அவளுக்கு தெரியும் இது இன்னொரு பெத்த குழந்தை, இதை நம்ம பலி கொடுக்க கூடாது, இது என்ன மட்டும் காப்பாத்தணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஆனை மட்டும் அதை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றா. என்ன அவருக்கு நல்ல மனசு பாருங்க, இவனோட ஒண்ணுமே கேட்டது என்னமோ சொல்ற, ஓகே அதெல்லாம் படிக்கச்சா பாவமா இருக்கும், கொடுக்கவே மாட்டேங்கிற. அங்க எங்க வச்சுட்டு குழந்தைய எப்படி எப்படி வச்சுட்டு போகும்போது குடு குடு நம்ம பிடிங்கன்னு வரான். அவன் தலைய அலைய கொலையை ஓடி வரானா, தலை முடிய முடிய கூட இல்ல, குடுமையெல்லாம் கம்சன் குடுமையை வச்சுட்டு இருந்தான்னு தெரியுது. என்ன தலை வந்து தொங்கிட்டு அப்படியே ஓடி வந்தானா, இந்த காலத்துல யார் சொல்றது, கம்சன் கூட குடும்பம் வச்சுட்டு இருந்தான் அந்த காலத்துல. ஆனாலும் அலைய குறைய ஓடி வரான், ஓடி வந்து அந்த குழந்தைய குடு குடுன்னு கேக்குறான். அவ கொடுக்க மாட்டேன், இங்கேயும் அங்கேயும் ஓடுறா, என்னென்னமோ சொல்ற, இந்த ஒரு குழந்தை அண்ணா, இது பொண்ணு அண்ணா, இது ஒண்ணுமே பண்ணாது, பொன் குழந்தைனால உனக்கு ஒரு ஆபத்தும் வராது, அப்புறம் நாளைக்கு உன் பிள்ளைக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், இது உனக்கு நிறைய சர்வ் பண்ணும், ஹெல்ப் பண்ணும் அப்படிலாம் சொல்றான். அந்த கம்சனுக்கு இதை கொண்டு கூடும்னு என்னமான சொல்லி காப்பாத்தணுங்கிறதுக்காக அப்படிலாம் சொல்றா பாவம், அப்படி தோன்றதே அவளுக்கு. அப்படின்னா அப்படியும் அவன் சொன்னாலும் அவனுக்கு பிடிக்கிறது இல்லை, வெடுக்கு ஒரு பிடி பிடிச்சு இழுக்கிறான் அந்த குழந்தைய. அது அப்படியே ஸ்லோகத்துல டிராமா மாதிரி தான் எழுதியிருக்காரு, தாம் கிரகித்வா சரணையோகோ ஜாத மாத்திரம் ஸ்வசுத்தம். பிறந்த குழந்தை பச்சிலம் குழந்தை தங்கையோட குழந்தை, அப்பதான் பிறந்திருக்கு, பிறந்த அப்பதானே பிறந்திருக்கு எடுத்துட்டு இருந்திருக்கான். அதனால பச்சிலம் குழந்தை அதை எடுத்து கையில வச்சு பாதத்துல பிடிச்சி அப்படி தோக்கிறக்கல துணி அரைகிறா போல அரையணும்ட்டு அவனுக்கு ஆசை. என்ன ஒரு கொடூரமான மனசு பாருங்க, இந்த பிஞ்சு காலை பிடிச்சி
டக்குன்னு அப்படி அடிக்க போறானாம். சா தத் ஹஸ்தாத் சமுத்பத்திய சர்யோதேவி அம்பரம் கதா அத்ருஷ்யதா அனுஜா விஷ்ணோஹோ சா யுதாஷ்ட மகாபுஜா. என்ன சோகம் அவ சொல்ற, அவ காலை பிடிச்சு அதை தூக்கி அப்படி அடிக்கணும் அப்படி போறான். அப்படி தூக்கினானா அவன் கையில இருந்து அழுவிட்டான். அவன் அச்சுதன், இவ அப்படி இல்ல, அவன் இவ சுதா நழுவி போயிட்டான். அவன் விடமாட்டான், அவன் வந்து அவனை பிடிச்சு விட்டா அவன் நினைச்சாதான் விடுவானே தவிர விட முடியாது. இவன் விடணும் விடணும்னு கூட திருநாவர்த்தனை பாருங்கோ, மேல தூக்கிட்டு போனான், விடு விடுங்கிறான் முடியல. பூத்தனா என்ன சொல்றான், முஞ்சியா முஞ்சங்கிற விடல, விடமாட்டான். அவன் பிடிச்சுனா பிடிச்சிருந்தான், அவளை கதம் பண்ற மட்டும் அவன் அப்பதான் பிடிச்சுப்பான். இவன் என்ன பண்றா, இவளை கொல்லணும்னு இவன் பாக்குறானோ இல்லையோ, நழுவிடுற. உன் கையால என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நழுவிடுறானா. நழுவி டக்குன்னு ஆகாசத்துக்கு போயிட்டு அஷ்டாயுத மகாபுஜான, அஷ்டமஹா அஷ்ட துர்கையா சொல்லுவோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி எட்டு கரங்களோட கூடிய துர்கையா நிக்கிறாங்க, எட்டு ஆயுதங்களை தரிச்சுட்டு இருக்கா. அப்படியே அவ போய் நிக்கிறது, அந்த வர்ணனை பண்றது பாருங்கோ எப்படி போறா அப்படின்னாக்கா, திவ்ய சக் அம்பராலே ரத்னாபரண பூஷிதா தனு சூல இஷு சர்ம அசி சங்க சக்கர கதாதரா. எத்தனை ஆயுதங்களும் கையில வச்சுட்டு இருக்கா, அருமையான இத்தனோடு குழந்தையா இருக்கு. போய் பார்த்தா எங்கட நழுவிருத்தன்னு பார்த்தா ஆகாசத்துக்கு போயிட்டா, போயிட்டு பெரிய துர்கையா நிக்கிறா, அஷ்டபுஜங்களோட அஷ்ட ஆயுதங்களோட கூட எல்லாம் அழகான திவ்யமான மாலைகள் என்ன, ட்ரெஸ் என்ன, ரத்னங்கள் என்ன, அலங்காரங்கள் என்ன, எப்படி அதான் அதான் மாயா ஏறிட்டா இல்லையா. டக்குன்னு அப்படி போயிட்டு அவனை பாக்குறா, பார்த்துட்டு சொல்றா, அவ பார்க்கும் போது அங்க சித்த சாரண கந்தர்வ எல்லாம் வந்துட்டாங்க. சித்தர்கள் வந்துட்டானா, சித்தர்கள் இல்லாத இடமே கிடையாது, எல்லாத்துக்கும் வந்துருவான். சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், அப்சரசுகள், கிண்ணறர்கள், உரகை பாம்பு கூட வந்துருத்தான் பாக்குறதுக்கு. உபாகிருத்த ஒரு பலிவி எல்லாரும் அவாவா என்ன பண்ற, அம்பாளுக்கு ஐயோ நம்ம வெறும் போய் பாக்குறதாவது, எல்லாரும் அவளால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு காணிக்க கொண்டு வந்து அம்பாளுக்கு கொடுக்க போறான். இப்பதான் பிறந்து அங்க மேல போயிருக்கு, அதுக்குள்ள அத்தனை பேரும் வந்து அதுக்கு நெவேத்தியத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டானா. இவன் தான் இப்படி பண்றான், என்ன பண்றா, உபாகிருத்த ஒரு பரிவிகி ஸ்தூயமானா இதம் அப்ரவி, அவளை வந்து ஸ்தோத்திரம் பண்றா எல்லாரும். அவ அங்க ஸ்தோத்திரம் பண்ணும் போது அவ இவனை பாக்குறா, சிரிக்கிற, அட அஷடே என்ன போய் கொல்லணும்னு நீ நினைக்கிறியே, முடிமோ நல்ல என்ன நினைச்சுட்டு இருக்க நீ, கிம்மையா ஹதையா மந்த அப்படிங்கிற, ஹே முட்டாளே அபுதான அது சொல்லித்தா சிறே, இப்ப எவ்வளவு சொல்ற மந்தன் மட்டிங்கிறா, மூளை இல்லாதவனே எல்லாரும் சொல்றா, தெரியறதவனுக்கு நன்னா ஒண்ணும் பண்ண முடியல. கிம்மையா ஹதையா மந்த ஜாத்தக்கலு தவ அந்த கிருத்து, உனக்கு எண்டு யார் மூலமா வரணும், பிறந்தாச்சு என்ன கொண்டு என்ன பிரயோஜனம், எத்தக்குவாவா பூர்வசத்ரு, அவன் யாரோ நினைச்சுக்காத, உன்னோட பூர்வசத்ரு இண்டிகேட் வேற பண்ற, உன்னோட பூர்வசத்ரு பூர்வ ஜென்மத்திலயும் உனக்கு அவன் சத்ரு, நீ எப்போ அவன் சத்ருவாதான் நினைப்ப, அந்த பூர்வசத்ரு எத்தக்குவாவா, இங்கேயோ அங்கேயோ எங்கேயோ பிறந்திருக்கான், எங்கேயோ வளர்றான் இருக்கான், வந்தாச்சு நீ என்ன கொண்டு என்ன பிரயோஜனம். மாஹிம்சிஹி கிருபணாத் விருத்தா, சும்மா இந்த குழந்தைகளெல்லாம் அந்நியாயமா பொண்ணு, பாவம் ஏற்கனவே பாவம் நிறைய பண்ணிருக்கேன், ஏன்டா இப்படி பாவத்தை சேர்த்துக்கிற, அந்நியாயமா பரிதாபப்பட்டு பாக்கி குழந்தைகள்லாம் இருக்கு, எத்தனையோ குழந்தைகள் இருக்கு லோகத்துல, அந்த குழந்தைகளெல்லாம் போய் 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 கொன்னு, எதுக்குடா பாவம் சேர்த்துக்கிற, கிருபணா அவள சாது பாவம் அவளெல்லாம் கொல்லாத. மாஹிம்சி ஏ தாயாரவோ, பிறக்கும் போதே குழந்தையா வந்து மேல போனாலும் அவ இது எப்படி கொல்லணும் அப்படின்னு கொல்லுன்னு சொல்றது இல்ல, சொல்ல மாட்டா. பாக்கி குழந்தைலாம் ஏண்டா கொல்ற, கொல்லாதேடா அப்படின்னா நீயும் திருந்தணும்னு அவனுக்கு அட்வைஸ் பண்றதும் ஆறுது இல்லையா, அதுதான் அம்மா அப்படிங்கிறது, தேவிய அம்மான்னு சொல்றோம் இல்லையா. என்னதான் கெட்ட பையனா கூட அவனும் திருந்தணும்னு ஒரு ஆசை இருக்கு பார்த்தியா. இவ கொல்லல, அவ சொல்லல, சொல்றா நானே இதி பிரபாஷிதம் தம் தேவி மாயா பகவதி புவி பகுநாம நிகேதேஷு பகுநாமா பபூவ அப்படின்னு சொல்லி அது இது முடிக்கிற அந்த எபிசோட. அதுல அவ சொல்ற அவனுக்கு, நீ என்ன நீ உன்னை கொல்றதுக்கு அவன் பிறந்தாச்சு, ஆனா உன்னை இத்தனை பேரை கொலை பண்ணி இத்தனை பாவம் பண்ண உன்னை கொல்றது ஒண்ணும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை, நானே உன்னை கொல்லிடுவேன், இப்ப ஒரு நிமிஷம் உன்னை கொல்றதுக்கு எனக்கு டைம் ஆகாது, இப்படி நீ பண்ணிருக்கே உன்னை நான் ஏன் கொல்லல தெரியுமா, தெரிஞ்சோ தெரியாமலோ என் காலை பிடிச்சிட்டேன், முதல் முதல்ல யார் என் காலை பிடிக்கிறாளோ அவளை நான் கொல்ல மாட்டேன், நீ வேற எங்கேயான பிடிச்சிருந்தா கூட நான் உனக்கு கொண்டு விடலாம், நீ என் காலை தொட்டுட்டேடா. அம்மா காலை பிடிச்சுட்டா சரணாகதி பண்றான்னு நினைச்சுப்பாளாம், அவன் சரணாகதி பண்ணாட்டா கூட தெரிஞ்சோ தெரியாமே நீ இப்படி காலை பிடிச்சிட்டியே, நான் போய் உன்னை எப்படி கொல்றது, அதனால நான் உன போனா போறது போ போயிட்டு போ அப்படின்னு விட்டுட்டேன், உன்னை கொல்றதுக்கு அவன் பிறந்தாச்சு, அதனால இன்னும் பக்கு 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 நீ இப்படியே இரு, நீ அவன் வரமாட்டான்,
எல்லாரையும் கொன்னையோ இல்லையோ, எல்லாருக்கும் எவ்வளவு பயத்தை உண்டு பண்ண, இப்ப நீ தவி. அதனால நான் அவனை இந்த காரணத்தினால நான் அவனை கொல்லல, இனிமேலாவது திருந்து. எதுக்கு நான் இத சொல்றேன்னா, இனிமேலாவது நல்லவனாக இருப்பாரு, அனாவசியமா ஏழைகளை துன்புறுத்தாதே, யாரையும் கஷ்டப்படுத்தாதே, யாரையும் கொல்லாத, பண்ண பாவம் போறது, இனிமேல் பண்ணாத, திருந்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி போயிடுறான். அம்பாள் அங்கேயே ஆரம்பிச்சாசியத்தை அம்பாளுங்கிறது அங்கேயே காமிச்சுட்டா. சொல்லிட்டு எங்க போறா அப்படின்னா, இவர் என்ன சொன்னார், உங்களுக்கு நிறைய நாமானி குருவந்தி அப்படின்னு சொன்னார் இல்லையா, எத்தனையோ பேரெல்லாம் வைப்பா, ஸ்தானானிச்சே பகுனிச்சேங்க, எத்தனையோ ஸ்தானங்கள்லாம் கிரியேட் பண்ணுவான்னு சொன்னா இல்லையா, நீ அத்தனை சொன்னையும் இல்லை எனக்கு, நான் கிளம்புறேன், எனக்கு ஏகப்பட்ட கோவிலுக்கு போகணும், அந்தந்த இடத்துல அந்தந்த பேர்ல நான் இருக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, இங்க இவரோட பேசிட்டு இருந்தா முடியுமா அப்படின்னு டக்குன்னு கிளம்பிட்டானா. கிளம்பி எங்க போனா, அவரோட பேசிட்டு மாயா பகவதி புவி பூலோகத்துல பகு நாம இந்த கேத்தேஷு வித வித விதமான பேர் இருக்கிற ஒரு பேர் இருக்கிற கோவில்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் பகுநாமா பபூவக நிறைய பேர்ல அந்தந்த இடத்துல ஆவிர் பாவமாயிட்ட அவ கொடுத்து குடி கொண்டு விட்டாள். அப்போ கலியுகத்துலதான் அம்பாளுக்கு ஆராதனை இல்லை, கிருஷ்ணர் பிறந்த இத்தினோண்டு குழந்தையாயது அவன் சொன்னான் இல்லையா, நீ மாத்து உனக்கு எல்லாம் ஆகும்னு மாத்தினா அவங்க வந்த உடனே ஆச்சு. எந்த இடத்துல எல்லாம் போயிட்டா, எப்பேற்பட்ட இடத்துல எல்லாம் போயிட்டா, அங்கிலேருந்து தேவி உபாசனை பாகவதம் சொல்றது, தேவி மகாத்மியம் இங்கேயே ஆரம்பிச்சு கொடுத்தோம், நாம தேவி மகாத்மியத்துக்கும் வெறும் புராணத்துக்கு தான் போனோம்னு இல்லை, இங்கேயே ஆரம்பிச்சு கொடுத்து பாருங்க, அதுக்குதான் சொல்றேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இப்படி வந்து இடத்துல எல்லாத்துலயும் குடி கொண்டு விட்டா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றது இல்லையா. அதுக்கப்புறமும் இத்தோட முடிஞ்சு கொடுத்தா அப்படின்னா இல்ல, நிறைய இடத்துல தேவியோட உபாசனை இதுல வருது. எங்க வருதுன்னா, அப்புறம் இந்த 22வது சாப்டர்ல இந்த குழந்தை எல்லாம் இந்த மார்கழி மாசத்துல விரதம் இருக்கும் அப்படின்னுட்டு எல்லாம் வந்து மார்கழி மாசம் குடூர்ல இங்க ஆண்டாள் திருப்பாவை நோன்பு நோக்குறா இல்லையா, இதை பார்த்துட்டு தான் அவளுக்கு வருது. அந்த குழந்தை எல்லாம் அங்க என்ன பண்றது, ஹே மந்தே பிரதமே மாசி நந்தம் விரஜ குமாரிகாக சேருஹோ ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயனே அர்ச்சனம் விரதம், காத்தியாயனையே அர்ச்சனை பண்றதுக்கு விரதங்கள் ஆரம்பிச்சா அந்த குழந்தைகள், குட்டி குழந்தைகள், குட்டி குழந்தைகளா இருக்கும் போதே அம்பாளுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சு கொடுத்தோம். எதுக்கு, காத்தியாயனே மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹா அப்படின்னு ஆரம்பிச்சு கொடுத்தோம். கல்யாணம் ஆகணும்னா காத்தியாயினி பூஜை பண்ணுங்கோ, அம்பாளுக்கு பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு காமிச்சு தருது பாகவதம். இத்தினோண்டு குழந்தைகளையும் விரதம் இருக்கான், என்ன பண்றது, அம்பாளுக்கு மணல்ல ஒரு இதெல்லாம் பண்ணி அப்புறம் என்னென்னமோ இதை தேடுத்துறது, தாங்க என்னென்ன கொண்டு வந்திருக்கோ அதெல்லாம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணி, பச்சை பச்சை உஷக்காலம், இன்னும் உஷக்காலம் கூட முழுசா வரல, சூரியோதயத்துக்கும் முன்னாலன்னு அருணோதயத்துக்கும் முன்னால இருட்டுலயே போயிட்டு எல்லாம் எவனால இதுல போய் அங்க முங்கி முங்கி எல்லாம் குளிச்சுட்டோம், அவசரமா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ணி இது எங்க இது பண்ணி என்ன கொண்டு வருதோ அதை காட்டிட்டோம். எல்லாம் பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை, காத்தியாயினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வர் எத்தனை சொல்றது, அது சோகங்கள்லாம் சொல்றது பாருங்க, காத்தியாயினியாரு அவதான் மகாமாயா, அவதான் அந்த அம்பாள் சொல்றோம் இல்லையா, தேவின்னு சொல்றோம் இல்லையா, மகாமாயா, மகாயோகினி அதீஸ்வரி, இந்த யோகத்துக்கெல்லாம் அதீஸ்வரியான நீ என்ன பண்ணுமா, நந்தகோபசுதம் தேவி பதிமே குரு தேனமா, எங்களுக்கு நான் நந்தகோபசுதனான கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணுன்னு அந்த குழந்தை இத்தினோண்டா இருக்கும் போதே வேண்டிக்க ஆரம்பிச்சு கொடுத்தோம். காத்தியாயினி பூஜை, அதுல காத்தியாயினி பூஜை பண்ணினாக்க இஷ்டம், அவளை முதல்ல நீ இஷ்டப்படி வரம் கொடுப்பேன்னு உனக்கு எல்லாம் பேர் வந்துடும்னு கிருஷ்ணன் சொன்னாலையா, இந்த மாதிரி வரலாம் கேட்கிறா, இவ வரமும் ஆறுது, அப்புறமா தான் பாக்கி எல்லாம் வருது, டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் இந்த மாதிரி போய் கேட்ட உடனே, கல்யாணம் ஆகணும்னா காத்தியாயினி விரதம் பண்ணுங்கோ தேவி பூஜை பண்ணுங்கோன்னு பாகவதம் காட்டுறது. நீ அதுக்கு தேவி பாகவதத்துக்கு தான் போய் படிக்கணும்னு இல்லை, பாகவதமே சொல்றது, பரம வைஷ்ணவ கிரந்தம் அது சொல்றது, இப்படி பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கொஞ்ச தூரம் அப்படி இந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே 34வது அத்தியாயம் வருது. 34வது அத்தியாயத்துல ஒரு வாட்டி வாழலாம் எங்கேயோ போறா, எங்க போறேன்னா அந்த ஊர்லயும் நிறைய கோவில்கள்லாம் இருக்கு, அவாவா அந்த கிராமத்துல அங்கங்க வச்சுட்டு இருக்கா இல்லையா, அங்க போனா அங்க அம்பிகா வனம்னே ஒரு வனம் இருக்கான், அம்பிகைக்கு ஒரு வனமே இருக்கான் அங்க, அவ போற ஏகதா தேவ யாத்திராயாம் கோபாலா ஜாத்த கௌத்துக்காக அனோபிகி அனுத்யுக்தேகி பிரயுகு தே அம்பிகாவனம் அப்படிங்கிற, அம்பிகாவனம் அப்படிங்கிற வனத்துக்கு வரலாம் கிளம்பி போறா. அங்க என்ன பண்றா, தத்ர ஸ்நாத்வா சரஸ்வதி, அங்க சரஸ்வதி நதி ஓடிட்டு இருந்தது, நமக்குதான் இப்ப தெரியல அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த சரஸ்வதி நதியில குளிக்கிறாளா, ஸ்நாத்வா சரஸ்வத்தியாம் தேவம் பசுபதியும் விபும், அங்க வந்து சிவன் கோவிலும் இருக்கு, அதனால பசுபதிக்கு அவருக்கு பூஜை பண்ணிட்டு இங்க பக்கத்தை பார்த்தாக்க தேவி கோவில் இருக்கு அம்பிகா. ஆனச்சுகு அரணைகி பக்தியா, ரொம்ப பக்தியோட தேவியும் நிருபதே அம்பிகாம், சுகர் சொல்ற
ராஜா அம்பிகா தேவிக்கு அவ பூஜை பண்றா. இதுக்காகவே ஒரு யாத்திரை மாதிரி போய் சிவன் பார்வதிக்கு அவ கோவில்ல பூஜை எல்லாம் பண்ணிட்டு வரா அப்படின்னு சொல்றா. இது சாதாரணமா நடக்கிறது, அப்பப்போ அப்பப்போ நடக்கிறது. இதை தவிர முக்கியமான கட்டம் என்னன்னா, இப்போ ருக்மிணிக்கு கல்யாணம், கிருஷ்ணர் கல்யாணம் வருதோ இல்லையோ வரப்போகுது, பாக்கி எல்லாம் டீட்டெயில்டா இப்போ இந்த ஸ்லோகங்களுக்கு சொல்றதுக்காக இதை சொல்றேன். ருக்மிணி கல்யாணம், ருக்மிணி அழகா இந்த சந்தேஷம் 7 ஸ்லோகங்கள் எழுதி அனுப்புறா, பகவான் கிருஷ்ணனே எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறா, வரப்போறான். இவளோட இதுல எப்படி அவ சம்பிரதாயங்கள், சம்பிரதாயேஸ்வரி சொன்னேன் இல்லையா, சம்பிரதாயங்கள் எப்படி, சம்பிரதாயங்கள் பிரகாரம் இந்த ராஜகுமாரி கல்யாணத்துக்கு முதல்ல அவ கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் கல்யாணம்னா, இன்னைக்கு ராத்திரி நம்ம இது சொல்லுவோம் வரப்பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா, அன்னைக்கு கால்நடையா எப்பேற்பட்ட ராஜகுமாரியா இருந்தாலும் கால்நடையா அங்க வந்து அம்பாளோட கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு போகணும். அந்த கோவிலுக்கு போய் அந்த தேவியை பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி சகைகளோட போவான். போயிட்டு எல்லாம் பண்ணி என்ன வேணுமோ வேண்டிட்டு அம்பாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு வருவான். அதுக்கப்புறம் தான் மறுநாளைக்கு கல்யாணம். இது அவளோட குல வழக்கம், அது இருந்திருக்கு, அப்பவே இருந்திருக்கு. இப்ப கூட பாருங்க, இங்கெல்லாம் ஆந்திரால கர்நாடகால எல்லாம் கௌரி பூஜைன்னு பண்ற பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கௌரி பூஜை பண்ணிட்டு தான் அடுத்த நாள் கல்யாணம் ஆகும். அந்த அன்னைக்கு அங்க இருந்த சம்பிரதாயம் தான் இன்னைக்கு இங்க தொடர்ந்து இருக்கு அவ பண்ற. அம்பாள் கோவிலுக்கு ருக்மிணி தேவியே சாட்சாத் மகாலட்சுமி அவதாரம், அவளே போறா. எதுக்கு, கல்யாண தடை நீங்கணும்னு ஆராதனை பண்ணணுமா. அவ மனசு இவாள்லாம் சிசுபாலனை படிக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கா, இவ மனசுல கிருஷ்ணனுக்கே மலையிடணும்னு ஆசை, அதனால கோவிலுக்கு போற வழக்கம் அது, அந்த வழக்கு தான் போற. போய் அவ என்ன கேட்கறான்னு இவ மனசுல இருக்குதானே, இவ பிரார்த்தனை பண்றா, அது செஞ்சு காட்டினா தேவி ருக்மிணி. ஆசாத்ய தேவி சதனம் தௌத பாத கராம்புஜா உபஸ்பிருஷ்ய சுசி சாந்தா பிரபிவேஷ அம்பிகா அம்பி அம்பிகாந்திகம். அம்பிகையோட கோவிலுக்கு பக்கத்துல போறா, கிட்ட போக காண்டு இது பண்ண. அவளை சுத்தி எல்லாரும் வந்திருக்கா, லேடிஸ் எல்லாம் வந்திருக்கா, அவளுக்கு எல்லா சாமானெல்லாம் தூக்கிட்டு எல்லா அசிஸ்டன்ஸ்க்கு எல்லாம் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. பெரியவாள்லாம் வந்திருக்கா, பெரியவாள்லாம் நீ நமஸ்காரம் பண்ணுமா, இதெல்லாம் நாங்க எடுத்து தரோம், நீ வேண்டிக்கோ அப்படின்லாம் சொல்றா. எல்லாத்தையும் வாங்கிட்டு அவ வேண்டிக்கிறா, என்ன சொல்றா, தாம் வை பிரவயசோ பாலாம் விதிக்ஞா விப்ரயோஷிதா, விப்ரயோஷிதான பிராமண ஸ்திரீகள்லாம் வந்திருக்கா. பவானிம் வந்தயான் சக்கரம், எல்லாரும் பவானி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணுங்கிறா, இன்க்ளூடிங் ருக்மிணி எல்லாரும் பவானி தேவிக்கு நமஸ்காரம் பண்றா. பவ பத்னி பவ அன்விதாம், சிவனையே ஃபாலோ பண்ணிட்டு சிவனோட பத்னியான அந்த பவானி தேவி அங்க உட்காந்துருக்காளே, அவளை நமஸ்காரம் பண்ணுமா. உடனே வேண்டிக்கிறா, நீ சௌக்கியமா உன் ஹஸ்பண்டோட இருக்க, நீ எங்க போனாலும் அவரோட உட்காந்துருக்க, உனக்கு குடும்பம் எல்லாம் வேற இருக்கு, உனக்கு பிள்ளைகள் எல்லாம் வேற இருக்கு இல்லையா, சக குடும்பமா நீ பாத்தியானா, உன் பிள்ளைகளோட பதியோட ரொம்ப சௌக்கியமா இங்க இருக்க, அப்பேற்பட்ட உன்ன நான் இப்ப நமஸ்காரம் பண்றேன். எதுக்கு தெரியுமா, நீ எப்படி சௌக்கியமா உன் பதியோட இருக்கியோ அது போல நான் சௌக்கியமா என்னோட பதியோட இருக்க வேண்டாமா. என்னோட பத்தி யாரு உனக்கு தெரியும், வேற யாரும் இல்லை, உங்க அண்ணாதான், அவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எங்க அப்பா யாரையோ ஒரு அசத்தை பிரிச்சு வச்சிருக்கா, எனக்கு அந்த கல்யாணம் வேண்டாம், நீதான் எனக்கு பண்ணி தரணும். அதனால உன்னதான் நான் வேண்டிக்கிறேன், உன்னை வேண்டினா நீ எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் நீ எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க கூடியவோன்னு இல்லையா, அதனால உன்னை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நமசே த்வா அம்பிகே அபீக்ஷ்ணம் ஸ்வசந்தானயுதாம் சிவாம், நீ சிவா, அவன் சிவன் தான், நீ சிவா மங்களத்தை கொடுக்க கூடியவோ, ஸ்வசந்தானயுதாம் குழந்தைகளோட கூட எல்லாம் சௌக்கியமா அங்க இருக்க நீ இல்லையா, உன்ன நான் நமஸ்காரம் பண்றேன். பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணகா, எனக்கு பகவான் கிருஷ்ணன் தான் பத்தியா வரணும், எனக்கு வேற ஒன்றும் ஆகக்கூடாது, உங்க அண்ணா, அதனால நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எப்படி இன்ஃபுளுஸ் பண்ணுவியோ தெரியாது, இது எப்படி மாத்துவியோ எனக்கு தெரியாது, நான் உன் காலில் விழுந்துட்டேன், நீ எனக்கு அருள் பண்ணு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகா தத் அனுமோதத்தாம், அதை அனுமோதனம் பண்ணி எனக்கு அதை கல்யாணம் பண்ணி கொடுன்னு மகாலட்சுமியோட அவதாரமான சாட்சாத் ருக்மிணி பவானி தேவின்னு துர்கா தேவி கோவிலுக்கு போய் அன்னைக்கு பூஜை பண்ணி வேண்டிக்கிறா. கிருஷ்ணனை பத்தியா அடையணும் அப்படின்னு தேவியோட பூஜை பிரார்த்தனை விரதம் எல்லாம் ருக்மிணி தேவியே அந்த கோவிலுக்கு போறான்னு பாகவதம் சொல்றது. அதான் சொன்னேன், பரம வைஷ்ணவமான கிரந்தம், முக்கியமான கட்டங்களுக்கு எல்லாம் தேவி பூஜை பண்றா வாழலாம் அப்படின்னு சொல்றது. பாருங்க, நீ இதை வேணும்னா அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு இது. அதுக்கப்புறம் அவ சொல்லிட்டு அங்கே வரும்போதே கிருஷ்ணன் வந்துடுறான். அப்புறம் எப்படி எடுத்துன்னு போறாங்கிறத அதோட டீட்டெயில் அப்புறமா பார்ப்போம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெட்டதான் அந்த கட்டம் வரும்போது பார்ப்போம். இதுல எந்தெந்த தேவி ஆராதனை பண்ணி எந்தெந்த சமயத்துல பண்ணான்னு பாக்குறதுக்காக இதை நான் எடுத்தேன். இதுக்கப்புறம் என்னன்னா, மறுபடியும் பாக்கி அஷ்டமகிஷி விவாகங்கள்லாம் வரும் இல்லையா, இந்த அஷ்டமகிஷி விவாகங்கள் வரிசை ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த சமத்துக்கு உபாக்கியானம்னு
அது எல்லாருக்கும் தெரியும். இந்த சமந்துக்கு உபாக்கியானம் ஆச்சு ஒரு எபிசோட் வரும். டைம் இருக்கா? ஓகே, சமந்துக்கு உபாக்கியானத்தை ஷார்ட்டா சொல்றேன், ஏன்னா டீட்டெயில்டா நம்ம அப்புறமா பார்ப்போம். இந்த இதுல வச்சிருந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், இன்னொரு மணி கல்யாணம் ஆயிட்டு தானே அது வரணும். சத்ராஜித்னு ஒரு யாதவன், அவருக்கு சத்யபாமான்னு ஒரு பொண்ணு, ரொம்ப அழகா இருப்பா, துருதுருன்னு இருப்பா, ரொம்ப அவளுக்கு வந்து மனசுல கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இஷ்டம் உண்டு. ஆனா அப்பா கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் சொல்றது இல்ல. அந்த சமயத்துல என்ன ஆகுது, இந்த சத்ராஜித் வந்து சூரிய உபாசகன், அவன் சூரியனை உபாசனை பண்ணி அவனோட பக்தன், அதனால அவன் ரொம்ப பக்தியா உபாசனை பண்றதுனால சூரியன் சந்தோஷப்பட்டு அவனுக்கு ஒரு அழகா ஒரு மணியை கொடுக்குறான். அந்த மணிக்கு செவந்தக மணின்னு பேரு. அது அப்படியே பல 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 சூரியனாட்டமே ஜொலிக்கும். அது அது இருந்தா என்ன விசேஷம்னா, அது எங்க இருக்கோ அங்க வந்து நல்ல விஷயங்கள் தான் நடக்கும், அசுபமான விஷயங்கள்லாம் சாதாரணமா நடக்காது. அதை நல்லா வச்சுக்கணும், அதை பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்கு. உங்களுக்கு நல்ல சாமான ஒண்ணு கொடுத்தா அதை எங்க வச்சு பூஜை பண்ணணுமோ அங்க வச்சு பூஜை பண்ண, அதை என்ன பண்ணணுமோ பண்ணும் இல்லையா. அது அலட்சியமா அங்க குப்பையில போட்டு வச்சா அது எப்படி பிரயோஜனம் இல்லை. அந்த செமத்துக்கு மணிய அது தினம் வச்சு பூஜை பண்ணி சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி இது பண்ணி வாங்கி வந்த உடனே பூஜை ரூம்ல வச்சு நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணுவான். பூஜை பண்ணினா என்ன பண்ணுவோம், தினமும் 8 பாரம் தங்கம் கொடுக்குமா. அது கோல்டு வரைய பத்தி கவலைப்படவே வேண்டாம். அவனுக்கு என்ன, தினமும் அங்க போய் நமஸ்காரம் பண்ணானா 8 பாரம் தங்கம், அதை வச்சு என்ன பண்றது, அத்தனை தங்கத்தை வச்சு என்ன பண்ணுவா இல்லையா. அவளுக்கு தேவையா இருந்தாலும் அதை கொடுக்கும். அது அது கொடுத்துப்பா எத்தனையோ, அது அது என்ன தெரியுமா, இதெல்லாம் கொடுத்தாக்க அந்த அந்த அதனால வர இதில் சௌகரியத்தெல்லாம் வச்சுட்டு தான தர்மங்கள் நிறைய செய்யணும், ஏழைப்பட்ட வாழ்க்கை ஹெல்ப் பண்ணணும், நாட்டுக்கு க்ஷேமமா இருக்கணும், எதுக்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பாசிட்டிவா அதை யூஸ் பண்ணணும். ஐயோ அவ்வளவு தங்கம் இருக்கிறதே அப்படின்னு அத்தனையும் நான் ஹெல்ப் பண்ணி நாமளே மாட்டேன் நகைச்சு வர மாதிரி நிக்கக்கூடாது. அது பிரயோஜனம் போயிடும் அதனோடது இல்லையா. எவ்வளவு போட்டுக்க முடியும், இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் சூரியன் உதிக்கிறது. சூரியன் அங்க வந்ததுன்னா எத்தனை லோகத்துக்கு ஹெல்ப் ஆகுது, எவ்வளவு பேருக்கு பிரகாசமா இருக்கு. அது போல அந்த மணினால வர தனம் பாக்கி பேருக்கு உபயோகமாகணும்னு தாற்பயம். இவனுக்கு இப்பதானே வருது, எல்லாத்தையும் அள்ளி அள்ளி எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல. புதுசா வந்துடுத்து இல்லையா, ஒரு சந்தோஷம். இப்போ அவங்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு, அவனுக்கு அத்தனை வந்துடுத்தோ, இந்த மணியெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அதனால இவனுக்கு என்னாச்சு, எல்லாருக்கும் காமிச்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து. ஏதாவது ஒன்று புதுசாக வந்ததுன்னா அப்போ ஷோ ஆஃப் பண்ணிக்கணும் ஒரு ஆசை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசை வருது. அதனால என்ன பண்ண, அந்த அழகாக ஒரு செயினில் போத்து இப்படி போட்டு விடுறான். போட்டுட்டு இப்படி வச்சிருந்தா அப்படி நடந்தா பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அப்படி மின்னுறது ஜொலிக்கிறது எல்லா பக்கமும். அவன் அங்கேருந்து அங்கே வரிசையாக எல்லாரும் பார்க்கச்சு கண்ணை கூச்சுறது. ஷீஷோ, நம்ம கிருஷ்ணனை பார்க்கறதுக்கோசம் சாக்ஷா சூரிய பகவானே கீழே இறங்கி வந்துட்டார் போல இருக்கு, பார்க்கவே முடியலையே கண்ணு கூச்சுறதே அப்படின்னு சில பேர் ஓடி வந்து கிருஷ்ணன் கிட்ட சொல்றான், கண்ணா கண்ணா உன்னை பார்க்கறதுக்கு வந்து சூரிய பகவானே வரார் போறதுக்கு எங்க கண்ணெல்லாம் கூச்சுறது. இவருக்கு தெரியுமோ இல்லையோ, வச்சிருக்கிறார் சூரியன் வல்ல ஒன்றும் இல்லை, சத்ராஜித் வரான், சூரியன் கொடுத்த செமத்துக்கு மணியை போட்டுட்டு வரான், அது எல்லா கண்ணையும் அப்படிதான் கோஷ வைக்கும், கவலைப்படாதீங்க வருவாங்க. அவன் அங்கேருந்து வந்து இப்படி வரான், என்ன யாரெல்லாம் பாக்குறா அப்படின்னு எல்லாரையும் பாக்குறான், எல்லாரும் கண்ண முடின்னு பார்க்கவே முடியல. நேராக இது வரான், பாத்தியா அப்படின்னு இப்படி எடுத்துட்டு காட்டுவா இல்லையா, புதுசா போட்டு அதனால குழந்தை இப்படி காட்டும் இல்லையா. ஒரு நாய் கூட காலர் போட்டா இப்படி இப்படி காட்டும் தெரியுமோ, நான் பாத்திருக்கேன். ஒரு கால் உன்னோட காலர் காட்டுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன புரியுதோ தெரியாது, கழுத்துல இப்படி இப்படி எடுத்து இந்த காலர் இப்படி காட்டும், ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. ஸோ புதுசு ஒண்ணு போட்டுருந்தானா அதை காமிக்கணுங்கிற இன்டென்ஷன், அது நாயோ மனுஷாலோ எல்லாருக்கும் உண்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன். அது இதுலயும் அப்படிதான், அவன் அந்த போட்டு விட்டான் இல்லையா, அதை போட்டுட்டு அதை எல்லாருக்கும் காட்டினா அப்படி மேலே எடுத்து போட்டுன்னு ஸ்டைலா அங்கே வரான். வந்த உடனே கிருஷ்ணன் ஒன்னும் தெரியாத மாதிரி, என்னப்பா அது அப்படின்னு கேட்கிறார். இது ஒன்னும் இல்லை, நான் சூரியனை உபாசனை பண்ணானோ இல்லையோ, சூரியன் எனக்கு கொடுத்தார் அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன பிரயோஜனம் அதனால, இதனால ஒன்றும் இது இன்னும் நிறைய இதெல்லாம் கொடுக்கும், இது இருக்கிற இடத்துல வந்து யுத்தமே வராது, ஜனங்கள்லாம் அந்த சுபிக்ஷமா இருப்பா, இதெல்லாம் செழிப்பா இருக்கும் அப்படியே வரிசையா இது பண்ணிப்பான். அப்போ இந்த மாதிரி ஒரு திரவியம் வந்து அரசாங்கத்துல இருந்தா நல்லது இல்லையா. உக்ரசேனர் இருக்காரு, அவரோட அரண்மனையில வேணா நீ அதை வெய்யே அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். நான் கொடுக்க மாட்டேன், கெட்டியா படிச்சு சொல்றேன், எங்க பிடிக்கிட்டு போறேன்னு பயம் வந்துருத்தோம். பகவான் யாச்சனை பண்றார், க்ஷேமத்துக்கோசம் சொல்றார் அவர். இது வந்து தப்பா யூஸ் பண்ணினா ஆபத்து வருங்கிறது தெரியும், அப்படிலாம் சொல்ல மாட்டார். அரசாங்கத்திற்குதான் பொதுவாயிடுறது, ஜனங்க அத்தனை பேருக்கும் க்ஷேமம் வரும், அது மொத்தமா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும், யுத்தம் எல்லாம் ஜெயிக்கலாம் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதை உள்ள வச்சுட்டு மேலோட்டமா சொல்றார். இவன் வந்து செல்ஃபிஷ், அதை வாங்கினோடனே என்னோட எனக்கு தான் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான் இல்லையா, அதனால பகவான் யாசிக்கிறான்னு கூட தோணலை அவனுக்கு, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு அவன் வந்து கொஞ்சம் போனப்புறம் என்னாச்சு, சரி அதோட அந்த இன்ஸ்டன்ஸ் முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா அவன் தம்பி ஒருத்தர் இருந்தான், அவன் தம்பி சொல்றான், அண்ணாண்ணா இது ரொம்ப நல்லா இருக்கு, ஒரே ஒரு நாளைக்கு கொஞ்ச நாளே நான் போட்டு நோட்டு அப்புறம் அவனுக்கு தரேனே
அப்படிங்கிறான். தம்பி அதனால மறுக்கவும் முடியல, மாட்டேன்னு சொல்லவும் முடியல. இது பாரு ரொம்ப ஜாகிரதா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், இது நீ எங்கேயும் தொலைச்சிட கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா அதை போட்டுண்டு உடனே வந்து கொடுத்து விடுவோம். அவன் என்ன பண்றான், அதை போட்டு விடுறான். போட்டுட்டு அவனுக்கு என்ன தோன்றுறது, காட்டுல வேட்டையாடணும்னு தோன்றுறது. அதை போட்டுட்டு காட்டுக்கு போறான். காட்டுக்கு அவன் போய் கொஞ்ச தூரம் உள்ள போயிடுறான். உள்ள போனப்ப என்னாச்சு, ஒரு சிங்கம் பார்த்து விடுறது. இவன் இதுல கழுத்துல பல 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 பலன்னு மணி இருக்கும் இல்லையோ, அது எதுவும் மாம்ச துண்டு நெஞ்சு நிறுத்தும், ரத்தத்தோட அது அப்படியே ஜொலிக்கிறது அப்போ சிக்கச்சி வேலுன்னு அதை நெஞ்சு நிறுத்தும். ஓங்கி வந்து பலான்னு ஒரு அடி அடிச்சு அதை பிடிச்சு வெடுக்க பிடிச்சு வீழ்த்துது. சிங்கம் அடிச்சா அவன் தாங்கல, அவன் போயிட்டான், கீழே வந்துடுறான். அவன் போன உடனே இது என்ன பண்றது, இந்த இது என்ன அதை தூக்கி கையில எடுத்துட்டு போறது, கடிச்சு கடிச்சு பாக்குறது, அது கடிக்க முடியல கல்லாச்சே, அதுக்கு தெரியல. அதுக்குள்ள எடுத்துட்டு இங்க போகும்போது என்னாச்சு, அங்கேருந்து இந்த ஜாம்பவான் ஒரு கரடி இல்லையா, இந்த யோத்துலயும் இருக்காரு அவர், அவர் அங்கேருந்து இந்த சிங்கத்துக்கிட்ட வந்தப்போ இது ஏதோ இது பண்ணிட்டு இருக்கு. இவரும் நினைச்சுடுற அது ஏதோ வச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கும் அதுக்கும் சண்டை சண்டை போட அந்த சிங்கத்துக்கு போனோட அதை மணி எடுத்து விடுறார். மணி எடுத்து தன்னோட குகைக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த கரடி அந்த குகைக்கு எடுத்துட்டு போன உடனே உள்ள வந்து அந்த குழந்தை இருக்கு, ஒரு சின்ன பையன், அதுக்கிட்ட விளையாடுறதுக்கு விளையாட்டு சாமான் மாதிரி கட்டி தொங்க விட்டு விடுற. இந்த மெயின் டைம் இங்க என்ன இருக்கு, அந்த நான் போனா பிரசன்னஜித் வரவே இல்லை, அந்த பிரசன்னன் வரவே இல்லையே, இந்த மணியும் கலையே என்ன ஆச்சு அப்படின்னு தேடினாக்க மணியும் காணும் தம்பியும் காணும். எனக்கு ஒரே கவலையா போயிடுது. அவன் நினைச்சுட்டான், அந்த கிருஷ்ணன் தான் கேட்டான் நம்மள கொடுன்னு சொல்லிட்டோம், ஆனா நம்ம கிட்ட இருந்து அவன் நான் கொடுக்கல, அதனால அவன் தான் அந்த பையன் தம்பியை கொண்டுட்டு அதை எடுத்துனுட்டான் அப்படின்னு முள்ள ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விடுறான். பகவானை பத்தியே பாருங்க, யாரை விட்டுது இல்லையா கோல் சொல்றதுன்னு ஆரம்பிச்சா யார் வேணா யார் மேல வேணா சொல்லுவான் அந்த காலத்திலேயே இருந்து, அதனால சொல்லிட்டேன். அப்படின்னு எல்லாம் வந்த உடனே பலராமன் சொன்னார், கிருஷ்ணா உன் பேர் அனாவசியமா கெட்டு போறதே, நீ கேட்டதுனால தானே இப்படி சொல்ற, நீ எப்படியான போய் அதை கண்டுபிடிச்சு வந்துடுவோம் அப்படிங்கிறார். உடனே சரியான கிருஷ்ணன் கிளம்புறாரு, அதை தேடிட்டு போறாராம். அதை தேடிட்டு இவன் என்ன பண்ணினா, அன்னைக்கு இந்த பண்ணிக்கு வேட்டைக்கு தானே போனான், காட்டுல தானே போயிருப்பான், காட்டுல பாக்குறான் குதிரையோட இது தெரியுது. அப்புறம் கொஞ்ச தூரம் ஆனோடனே இந்த குதிரையிலேருந்து அவன் இது பண்ணி கீழே விழுந்து விடுறான் இல்லையா, அந்த சிங்கத்தோட இது சண்டை போட்டு அந்த இடத்துல விழுந்துட்டு கொண்டு விடுறான் இல்லையா, அங்க பார்த்தாக்க அவன் பாடி கிடக்குறது. அடடா இவன் இங்க இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த இது தெரிஞ்சுடுத்து, அந்த மணி இல்லை அவங்கிட்ட. உடனே இவனை அங்க போய் அவன் இந்த மாதிரி அவன் சிங்கம் அடிச்சு கொண்டுடுத்தவன சொல்லுங்கன்னு பாக்கி பேர் அனுப்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பேரை மாத்திரம் அடிச்சுட்டு அந்த சிங்கத்தோட காலடியை தொடர்ந்து வரார். அங்க பார்த்தாக்க ஒரு கரடியோட காலடி தெரியுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா சிங்கத்தோட பாடியும் அங்க கீழே கிடக்கு, இந்த கரடி மாத்திரம் காலடி மாத்திரம் தெரியுது. சோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போனா கரடியோட குகைக்கு போயிடுறாரு தெரிஞ்சுடுத்தும். அந்த கரடி குகையில போனா உள்ளுக்குள்ள அந்த குழந்தை குரல் கேட்கறது எட்டு இருட்டா இருக்கு, உள்ளதானே இருக்கு, அதனால என்ன சொல்ல எல்லாரும் உள்ள வராதீங்கோ, அத்தனை பேரும் உள்ள போனா என்ன இருக்குன்னு தெரியாது, நான் மாத்திரம் போய் அதை எடுத்துன்னு வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்க வெளியிலன்னு ஆளெல்லாம் வச்சுட்டு உள்ள போறார். உள்ள போனார் போனார் வரவே இல்லை. 12 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணா, சரி அவர் உள்ள போனார் ஏதோ ஆழுதுட்டு ஆழுதுட்டே பயந்துட்டே வீட்டுக்கு வந்துடுறார். உள்ள போனா அந்த குழந்தை கிட்ட அந்த மணி இருக்கு, அதை வச்சுன்னு விளையாடணும் போடுது. அட இது மணியை வச்சுன்னு விளையாடுன்னு இருக்கேன், இவர் பக்கத்துல போன உடனே இவரை பார்த்த உடனே பயந்து பிடித்தது. அதை பார்த்துக்கிட்டு ஒரு யாரோ ஒரு பள்ளியா அவளும் திடீர்னு யாரோ ஒருத்தருங்க நுழைஞ்சிட்டாலும் வீலில் ஒரு கத்து கத்தினான். அந்த கத்தல் கேட்டு அந்த சாம்பவன் வந்துட்டு வழியில், யார் இது அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மணி வந்து இந்த ராஜாவோட இது, அதை வாங்கிட்டு போறதுக்கு நான் வந்தேன்னு சொன்னா, நான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இந்த சிங்கத்தை ஜெயிச்சிருக்கேனாக்கும், நீ இதை எடுத்துக்கணும்னு என்னோட சண்டை போட்டு நீ ஜெயிக்கணும், அப்பதான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன போட்டா போறது, உடனே ஜாம்பவானும் கிருஷ்ணனுக்கும் யுத்தம் மல்யுத்தம் ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் அவர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ங்கிற போய் அவர் குத்து குத்துறாரு. ராமர் தான் ஜெயிக்கிறார், கிருஷ்ணர் தானே, அதனால இவன் அடிக்கிற அடியெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே ஆறதுல இவனுக்கு தான் அவர் டயர்டா போகுது. இந்த மாதிரி எத்தனை நாள் யுத்தம் நடக்கு, 28 நாள் யுத்தம் நடக்கிறது. 28 நாள்ல ஒரு இது இவர் மேல ஒண்ணுமே ஆறதுல எல்லாம் அவனுக்கு தான் டயர்டா போறது. அப்பதான் திடீர்னு அவருக்கு உரைக்கிறது, என்னடா அது, நான் ஒவ்வொரு வாட்டியும் ராமர் ஜெயிக்கட்டும் ராமர் ஜெயிக்கட்டும் இவன் ஜெயிக்கிறானே, அப்ப யாரா இருக்கும் அது, ஒருவேளை ராமர் தான் இந்த வாட்டுக்கு இவர் வந்திருக்காரோ என்னவோ ஏதோ எனக்கு தெரியலையேன்னு அப்ப யோசிச்சு பாக்குறது. அப்ப ஸ்லோகம் எல்லாம் சொல்லி மனசுல தியானம் பண்ணினா கிருஷ்ண ராமரா தெரியுற. உடனே காலில் வந்து இது பண்ணி கேட்கறது, அப்போ இது ஏன் இது இவர்களுக்கு இந்த யுத்தம் ஆச்சுன்னா, ராமாவதாரத்துல ஜாம்பவான் வந்து ராமர் சண்டை போடுற அழகா பார்த்தாராம், அந்த அசுரர்களோட எல்லாம் சண்டை போடுறதும் அதையும் அதையும் பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்காரா, என்னமா சண்டை போடுறாரு என்னமா சண்டை போடுற எவ்வளவு நன்னா இருக்கு, எனக்கும் இவரோட மோதலும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்னோட சுவாமி நான் போய் ஒரே சைன்யத்துல இருந்து நான் சண்டை போட்டா நல்லா இருக்குமா, வேண்டாம் ஆனா ஆசையா இருக்கே அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தாராம். பகவானுக்கு தெரியுமோ இல்லையோ, நீ இந்த அவதாரத்துல கிடையாது அடுத்த அவதாரத்துல நான் வரேன், நீ என்னோட சண்டை போடுவியா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதை நிறைவேற்றுறதுக்காக இப்போ அந்த சண்டை 28 நாள் நடக்குது. அங்க பார்த்த அவருக்கு ஒரு பக்தன் ஒரு சின்ன ஆசைப்பட்டா கூட அதை நிறைவேற்றணும். ஆனா ராமனா வந்து சண்டை போடாம கிருஷ்ணரா அவதாரத்துல சண்டை போடுற. அப்புறம் கடைசியில இவர் வந்து என்னது, ராமன் ஜெயிக்கட்டும் ராமன் ஜெயிக்கட்டும் இவன் ஜெயிக்கிறானே
அப்படின்னப்புறம் ராமரா காட்சி தர அப்போ தெரிஞ்சு போயிட்டதற்கு. அப்போ வந்து இந்த மாதிரி சத்ராஜித்தோட மணி, அதை எடுத்துக்காக தான் நான் வந்தேன் தயாருங்கிறதா சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப இதுவாக போயிட்டு, ஐயோ சண்டை போட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டேனே பரவாயில்ல, எனக்கு அந்த இது உன்னோட அந்த ஆசை இருந்தது இல்லையா அதை நிறைவேற்றுறது தான் சண்டைன்னு சொல்வார். ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜாம்பவன் என்ன பண்ணுற, தன் பொண்ணான ஜாம்பவத்தையே கல்யாணம் பண்ணி அந்த மணியும் கொடுத்து, இவர் ஒரு மணியும் கேட்டால் ரெண்டு மணியும் கொடுத்து அனுப்புற, நாரி மணியும் இந்த மணியும் ரெண்டு மணியும் எடுத்துட்டு அவர் அங்கேருந்து வர. இங்கேருந்து அவர் வரத்துக்குள்ள என்ன ஆச்சு, மொத்தம் 28 நாள் சண்டை, 12 நாள்ல அவ திரும்பி வந்துடுறான். 12 நாள்ல திரும்பி வந்து தேவகி வசுதேவருக்கு ருக்மிணிக்கு எல்லாருக்கும் எங்கேயும் எல்லாரும் போயிட்டு வரையிலே காணமே அப்படின்னு உடனே இல்லை, கிருஷ்ணன் மாதிரி கோகுல போனார் வரவே இல்லை, 12 நாள் வெயிட் பண்ணோம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாருக்கும் கவலை வந்துடுத்து. என்ன பண்றது இப்போ, எல்லாரும் சத்ராஜித்து திட்டா இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன, ஐயோ நமக்கு ஏதாவது காணாம போயிட்டா, நமக்கு முக்கியமானவா காணாம போயிட்டாலோ, முக்கியமான வஸ்து நமக்கு கிடைக்கலனாலோ, நம்ம வந்து தெய்வியை பூஜை பண்ணினா நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கை அது அங்கே வருது. அதுக்கு தான் இதை எடுத்தேன், இந்த சத்ராஜித்தோட இந்த செமத்து குப்பா கேந்திரத்துல ஸ்லோகங்கள் அங்க என்ன சொல்றா, சத்ராஜிதம் ஷபந்தகா தே துக்கிதா துவாரகௌகசா, துவாரகால இருக்கிற எல்லாரும் சத்ராஜித்தை திட்டி அவனால் தானே இந்த ரகலாச்சு, அனாவசியமா பொய்யா பெயரெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி எங்க கிருஷ்ணனையும் காணமே இப்போ அப்படின்னு எல்லாம் அழறா. அதனால என்ன பண்றா, உபதஸ்துகோ கிட்ட போறா, எங்க போறா, மகாமாயாம், மகாமாயாங்கிற பேர்ல அம்பாளுக்கு அங்க ஒரு கோவில், துர்காம், துர்கேதா மகாமாயா வேற யாரும் இல்ல, மகாமாயாம் துர்காம் அது ரெண்டு பேரையும் சொல்லி எங்க சொல்ற, கிருஷ்ண உபலப்தியே, அம்மா உன்னை வந்து பூஜை பண்றோம், எனக்கு தெரியாது என்ன பண்ணவே தெரியாது, எங்க கிருஷ்ணனை காணும், எங்க கிருஷ்ணன் இல்லாம எங்களால இருக்க முடியாது, நீ திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடும், அவனை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடும் அப்படின்னு அங்கப்போ அழுது பிரார்த்தனை பண்றா. அவன் பூஜை முடியாச்சு அம்பாள் சொல்ற, வந்துடுவான், வந்துட்டே இருக்கான், இப்ப வந்துடுவான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றா. அவளுக்கு ஒரே சந்தோஷம், அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி போறதுக்குள்ளே பார்த்தா 2 மணி எடுத்துட்டு வரான், அங்கேருந்து புது பத்னியும் அழிச்சுட்டு வரான். எப்படி இருக்கும், இப்பதான் பிரார்த்தனை பண்ணோம் உடனே சித்தி ஆயிடுதே அப்படின்னு சந்தோஷம். அதனால கிருஷ்ணனுக்காக இவன் பிரார்த்தனை பண்ணினா கிருஷ்ணனையே திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா மகாமாயா துர்கா அப்படிங்கிறது இந்த புராணத்துல இருக்கு, பாகவத புராணத்துல இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைம் எடுத்துல நிறைய சொல்லிட்டே போலாம். இன்னும் சிலது மாத்திரம் சொல்றேன், இந்த இந்த இது எதுக்கு சொல்றேன்னா, வேற ஒரு புராணத்துல அம்பாளோட மகிமையை பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்கேன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வருது. நாம பாராயணம் பண்ணும்போது படிச்சுட்டே போயிடுவோம் விட்டுடும் இல்லையா, இப்ப இந்த டாபிக் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இத ஒன்னொன்னு டீட்டெயிலா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பாகவதமே சொல்றது தேவி பூஜை செய்யறான்னு, எப்படின்னா மகாமாயாவா ஸ்ரீ துர்கா அங்க இருக்கா அந்த கோவில் போய் பூஜை பண்ணான்னு சொல்றது. இது சௌந்தரர்கள்ல ஒரு ஸ்லோகம் வரும், 97வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன், கிராமாகூர் தேவின்னு வரும், கிராமாகூர் தேவி துருகிண கிருஹிணீம் ஆகமவிதோ ஹரே பத்னீம் பத்மாம் ஹரசகசரீம் அத்ரிதனையாம் துரியா காபித்வம் துரதிகம நிஸ்ஸீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி அப்படின்னு முடியும். அப்ப சொல்லும்போதா அவர் சொல்ற ஆதிசங்கர சொல்றார், கிராமாகூ தேவின் துருகிண கிருஹிணீம், துருகிணன பிரம்மா, பிரம்மா வீட்டுல பிரம்மாவோட பத்னியா ஒன்ன சொல்றா, அது வந்து கிராம் அப்படின்னு வாக்தேவி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்து ஒன்ன பிரம்மா பத்னின்னு சொல்லி சரஸ்வதி பிரம்மா அப்படின்னு சொல்லும் போது நீ உனக்கு ஒரு ஸ்தானம் அங்க கொடுக்குறா. ஆகமயுதா இதெல்லாம் வேதத்துல எல்லாம் சொல்லியிருக்க அந்த மாதிரி. ஹரே பத்னியும் பத்மா, ஹரியான பகவான் நாராயணனுக்கு பத்னியான பத்மா, அந்த பத்மாவதி தாயாரா மகாலட்சுமியா நீ இருக்க அப்படின்னு உனக்கு இன்னொரு பட்டம் கொடுத்து அங்க அப்படி சொல்றா. சகச்சரின் அத்ரிதனையாம், அந்த மலைக்கு பொண்ணா பிறந்து பார்வதியானி வந்து பரமேஸ்வரனோட இங்க இருக்க அப்படின்னு ஒண்ணு, ஹர சகச்சரியம் ஹரனோட கூட நீ கூட போயின்னு இருக்க அப்படின்னு ஒண்ணு உமாதேவி அப்படின்னு வேற மாதிரி சொல்ற. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, துரியா காப்பித்வம், துரிய இதுக்கெல்லாம் 3த்துக்கும் மேற்பட்ட 4வது இருக்கிற தத்துவம் தான் நீ. அந்த 4வது தத்துவம் என்ன, துரதிகம நிசீம மகிமா, துர அதிகம அதை போய் அடையிறதுங்கிறதே கஷ்டம், அது கிட்ட போறதும் கஷ்டம், அதுக்கு எல்லைங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அது அதுக்கு என்ன பேருன்னா, அதுக்குதான் மகாமாயான்னு பேரு. அந்த பேரை வச்சுட்டு விஸ்வம் பிரமயசி, இப்ப ஏற்பட்டது விஸ்வத்தையே அப்படியே பிரமிக்க வைக்கிறியே நீ, அந்த பிரபஞ்சத்தையே இருக்கிற அத்தனை பேரையும் மோகிக்க வைக்கிறியே, எல்லாருக்கும் எல்லா லிமிடேஷன் கொடுத்துட்டு இது எதை இவ்வளவு நாள் பிரம்மாக்கும் இவ்வளவுதான் ஆயுசு அந்தந்த இது அப்பப்போ முடியும் அந்தந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு வச்சுட்டோ, ஆனா நீ யாரு விஸ்வத்தையே பிரமிக்க வைக்கிற நீ பரபிரம்ம மகிஷி, அந்த பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த பரபிரம்மம் தான் வெளியில வந்து
இது பண்ணணும்னு மனசுல சங்கல்பம் பண்ணும்போது எப்படி வெளியில வருதோ, தன்னை தவிர இன்னொன்னு இல்லை அப்படிங்கிறச்சு தன்னிலேருந்து ஒரு சக்தியை வெளியில விடுறது. அதுக்கு ஸ்லோகங்கள் இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. டைம் இருக்கா? இல்லை, அதை நான் இன்னும் டீட்டெயில்டா அப்புறமா சொல்றேன். அதுக்கு வந்து சொல்லும் போது அந்த மாதிரி அந்த டெஃபினிஷனுக்கு மகாமாயாங்கிறதுக்கு டெஃபினிஷன் அந்த வேத வாக்கியங்கள்ல வரும். என்னன்னு வருதுன்னா, சோ அகாமியத பகுஸ்யாம் பிரஜாயேதி அப்படின்னு சொல்லுவா. அதாவது பரபிரமம் தனியா இருந்துதான், அந்த பரபிரமம் தனியா இருக்கும்போது நான் வந்து பலவாரம் ஆகணும்னு மனச சங்கல்பம் பண்ணிட்டு தான். தான் எப்படி பலவாரம் ஆறுதுன்னா, எனக்கு அடுத்தாப்புல இன்னும் ஒன்ன முதல்ல சிருஷ்டி பண்றேன், அதுக்கப்புறம் நான் நிறைய ஆறேன் அப்படின்னு தன்னுள்ளேந்து அந்த சக்தியை வெளிக்கொண்டு வந்து விட்டுதான், அதுதான் மகாமாயாவா. அது பரபிரமம் வெளியில விட்டதுனால பரபிரம மகிஷின்னு அதுக்கு போயிறான். அப்பேற்பட்ட துரியா நாலாவது இதுவான அதுதான் மாணி. ஒன்லேருந்தா எல்லாமே, ரெண்டு பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே உலகமே வந்தது, பிரபஞ்சமே வந்தது. அதுல ஒன்னொன்னா சிருஷ்டி பண்ணி அப்புறம் டிவைட் பண்ணி இதை மூணா பிரிஞ்சு சத்துவம் ரஜஸ்தமஸ்னு குணங்கள் வந்து அதனால அந்தந்த காரியங்கள் வந்து சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படிங்கிற காரியங்கள் அதுக்கு ஒவ்வொருத்தர் அப்படின்லாம் வச்சு சிருஷ்டி அப்புறம் தானே வந்தது. அதுக்கு முன்னால முதல்ல நீ தானே வந்த, அதனால பரபிரமம் எப்ப நினைச்சதோ அப்ப ஒன்ன வெளியில் விட்டது இல்லையா, அதனால நீதான் மகாமாயா, யூ ஆர் நீதான் விஸ்வம் பிரமயசி அப்படிங்கிறது சொல்றது வேதத்திலயும் அது வருது. அதனால அது எப்படி வருதுங்கிறதுலாம் சொல்றா இல்லையா. இதெல்லாம் சொல்லும் போதுதான் இதுக்கு இதே இப்ப பாகவதத்துல இருந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம எதுல இருந்து பாக்கணும் அப்படின்னா மார்க்கண்டேய புராணத்துல இருந்து பாக்கணும். ஒவ்வொரு புராணமா பாக்கலாம்னு சொல்றேன் இல்லையா, எத்தனை புராணங்கள்ல எப்படி தேவிச்சாலும் மார்க்கண்டேய புராணத்துல தான் நம்ம தேவி சப்தசதி துர்கா சப்தசதி அப்படிங்கிறது 700 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இதுலதான் வருது, மார்க்கண்டேய புராணத்துல வருது. அது உள்ளடக்கி இந்த சப்தசதின்ற தேவி மகாத்மியம்னு அதைதான் நம்ம சொல்றோம். ஜகத் ஜன்ம ஸ்திதி சம்ஹார காரிண்யாக பவ பந்தன மோச்சின்யாக ஸ்ரீ பராசக்தேகே மகிமா வர்ணன பரம் அப்படின்னு நம்ம பரமாச்சாரியார் அதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கார். தேவி மகாத்மியத்துக்கு பரமாச்சாரியார் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு. அப்படி இதை எப்படி படிக்கணும், எப்படி பட்டணும், அவரே போற்றுன்னு இந்த ஸ்லோகத்தை எப்ப படிக்கணும், நிகில வித ஆபத்காலேஷு எல்லா விதமான நமக்கு சொல்ல தெரியாத ஆபத்துக்கள்லாம் வருதோ இல்லையோ, கஷ்டங்கள்லாம் வருதோ இல்லையோ. இப்ப ப்ரெசென்ட்ல வாட் எவர் கோயிங் த்ரூ இன்எக்ஸ்பிளிகபிள், என்ன ரீசன்னு தெரியல, உலகமே கஷ்டப்பட்டு இருக்கு, நம்ம ஒருத்தர் மாத்திரம் கஷ்டப்படல, எங்க பார்த்தாலும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, அங்க வந்துருத்தோம் இங்க வந்துருத்தோம் அவளுக்கு சரியில்லை இப்பதானே சொல்றோம். அது போல எங்க பார்த்தாலும் எல்லா ஊர்லயும் எல்லா தேசத்துலயும் உலகம் முழுக்க பரவி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் நிகில வித ஆபத் காலேஷு. அப்ப என்ன பண்ணணும், ஆபன் நிவத்தி காமேகி, இந்த ஆபத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு யாருக்கு ஆசை இருக்கோ அவளால யதா விதி படித்தவியம், எப்படி விதிச்சிருக்கோ அந்த மாதிரி அவளுக்கு எப்படி சௌகரியமோ எப்படி முடியுமோ எப்படி தெரியுமோ அந்த மாதிரி இதை படிக்கணும் அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்லியிருக்கார். இவர் இதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம தேவி மகாத்மியம் சப்தசக்திக்கு இப்படி சொல்லியிருக்கார். அதனால நம்ம காம சர்வ காம பிரதேஸ்வரின்னு சொல்றார், எல்லா காமங்களையும் கொடுப்பா, அந்த காமத்துக்கு மேல மோக்ஷ அம்பாளுக்கு காமகோட்டின்னு ஒரு பேர் உண்டு. காமகோட்டின்னு என்ன அர்த்தம்னா, காமங்கள் அப்படின்னா ஆசைகள், உனக்கு என்னென்ன வேணும் எது வேணாலும் கேட்டா அவளால கொடுக்க முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா காமங்கள் கோட்டி காமங்கள் இருந்தாலும் அவங்க கொடுப்பாளாம். அப்புறம் காமத்தோட கோடியில என்ன இருக்கோ அதையும் கொடுப்பாளாம். இப்போ ஒரு ரோட்ல வீடு இருக்கு, அதுல கோடி வீடுன்னா என்ன, அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்ல, அதான் லாஸ்ட்னு அர்த்தம் இல்லையா. அந்த மாதிரி காமங்கள் சொல்ல போனா தர்ம அர்த்த காம மோக்ஷம், காமத்துக்கு கோடியில என்ன இருக்கு, மோக்ஷம் தான் இருக்கு. அதனால நீங்க கேட்டேன்னா அதையும் அவ கொடுப்போ. சர்வகாம வரேஸ்வரின்னு சொல்ற மோக்ஷத்தையும் கொடுக்கக்கூடியவோ, அதனால மோக்ஷம் வரைக்கும் இருக்கிற எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த தேவியோட இந்த சரித்திரம், இந்த துர்கா சப்தசதி அப்படின்னு சுப்பிரசித்தமா இருக்கு அப்படின்னு பரமாச்சாரியர் இந்த தேவி சப்தசதிக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ எப்போ நம்ம பெரியவாள்னா இதை பத்தி இவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்காளோ அப்போ அதுலேருந்து சிலதாவது பார்க்கலாமே, சில நாமங்களையான எடுத்துக்கலாமே. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் 700 ஸ்லோகத்தையும் படிக்க முடியும், எத்தனை பேர்கிட்ட புக் இருக்கோ எத்தனை பேர்கிட்ட படிக்க தெரியுமோ அது தெரியாது. அதுலேருந்து சிலது மாத்திரம் நம்ம எடுத்துட்டு அதை எப்படி டெவலப் பண்ணின்னு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். அதனால அதுலேருந்து இது வரைக்கும் கொண்டு வந்து பாகவதத்துலேருந்து மகாமாயா வரைக்கும் கொண்டு வந்து மகாமாயாலேருந்து சப்தசதி வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அம்பாளுக்கு நம்ம என்ன சொல்றோம், நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நட்டேஸ்வரின்னு லலிதா சஸ்ட் நாம சொல்றது, நாம பாராயண பிரீதா தானே. அதனால நாமங்கள் இருக்கு இல்லையா, அம்பாளோட நாமங்கள், அந்த நாமங்களை சொன்னாலே அவள் பிரீத்தி அடைஞ்சிடுவோம். அதனால நம்ம ஃபுல்லா என்ன படிக்கிறோமோ இல்லையோ சில சில நாமங்கள் எடுத்துட்டு அது எப்படி
அப்படிங்கறத விஸ்தாரமா நம்ம பார்க்கலாம் இன்னும் ரெண்டு வாரத்துல இதை கண்டினியூ பண்ணி இப்படி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரே நாள்ல முடிக்கிறதுனா அவசரமா முடிக்கணும், அவசரமா வேண்டாம், நிதானமாவே பார்ப்போம். இதுல வித்தியாசமான பேரெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேருக்கெல்லாம் என்னென்ன அர்த்தங்கள், எப்படி படிக்கணும் அப்படின்னு. இப்ப வந்து இந்த தேவி சப்தசத்திய படிக்கிற விதவிதமான மெத்தட்ஸ் இருக்கு படிக்கிறதுக்கு. அந்த குரு மூலமா நம்ம உபதேசம் எல்லாம் வாங்கிக்கணும், அப்புறம் அதுக்கு என்னென்ன ஜபம் அருகதை இருக்கோ அவெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் படிக்கணும், ஹோமம் பண்ணணும், யாகம் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பெரியவாளை கூட்டுடலாம், அதுக்கு வந்து சில பேர் இருப்பா இல்லையா. ஏன்னா நாமெல்லாம் என்ன பண்ண போறோம், நாம பாராயண பிரீத்தா அதை மாத்திரம் எடுத்துப்போம். அதனால நாமங்கள் படிச்சுட்டு அதனால அந்த பாராயணத்தினால அவர் திருப்தி அடையட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நாமங்களை படிப்போம் நம்ம இல்லையா. அந்த நாமங்களுக்கு அர்த்தங்கள் என்ன, அதோட விசேஷங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் சிலது பார்க்கணும் இல்லையா. ஏன்னா அத அந்த இது மூலமா அதுக்கு போகலாம் அப்படின்னு. தேவி இப்போ தேவி இது சப்தசத்தி படிக்கிறதுக்கு முன்னால இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி அதை சுத்தி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாப்புல ஒரு கவச்சம் அப்படிம்போம். இப்ப நாராயண கவசம் தெரியும், கந்த சிருஷ்டி கவசம் தெரியும், இது போல எல்லாத்துக்கும் நிறைய கவசங்கள், துர்கா கவசம், அந்த கவசம் இந்த கவசம் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா. எல்லாத்துலயும் பாலைய பாலைய ப்ரொடெக்ட் பண்ண ப்ரொடெக்ட் பண்ணுன்னு எல்லாத்துலயும் கேட்கறது மாதிரிதான் இருக்கு இல்லையா. அந்தந்த தேவதைகளுக்கு ஒரு கவசம் உண்டு. அது போல இந்த இதுக்கு சொல்லும் போது, துர்கா சப்தசக்திக்கு சொல்லும் போது கவச்சம்னு ஒண்ணு உண்டு. அந்த கவச்சம்னா இப்போ நீங்க எல்லாம் மியூசியம்ல பாத்துருப்பேன், மியூசியம்ல சில பொம்மை பழைய பொம்மையெல்லாம் வச்சிருக்கோம், அதுக்கு பெருசா அந்த காலத்து சட்டை போட்டிருப்பான், இரும்பு சட்டை போட்ட மாதிரி இருக்கும் கவச்சம் அப்படின்பா. கவச கொண்டல தோட பிறக்கிறான்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த கவச்சங்கள் போட்டாக்க ஷர்ட் மாதிரி அதை ஃபுல்லா போட்டிருப்பான். அதை ஒன்னோட ஒண்ணு எப்படி பண்ணிருச்சு, அதை லாக் பண்ணி அதை எல்லாரும் எடுத்துட முடியாது, எடுத்து அந்த பொம்மையை தூக்கிட்டு போயிட்டா, அதனால டைட்டா போட்டிருப்பா இல்லையா. சோ அந்த கவச்சத்தை போட்டுட்டோ அந்த கவசத்துக்கு ஒரு தாப்பா போட்டிருப்பான் இல்லையா, ஒரு லாக் மாதிரி அந்த தாப்பால போட்டு அதுக்கு இது பண்ணினா அதுக்கு நடுவில் எப்படி ஒரு ஒரு ஆணையை சுருக்கி வைப்பான். சோ அந்த ஆணி எடுத்து தாப்பாளை திறந்து அப்புறம் அந்த கவச்சம் எடுத்துதான் உள்ள இருக்கிறத இது பண்ண முடியும். அது போல திஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை ஆல் திஸ் கவச்சம் அர்கணம் கீழக்கம் அப்படின்னு மூணுக்கு நாள் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. இந்த தேவி சப்தசதி இருக்கு இல்லையா, துர்கா சப்தசதி படிக்கும் போது முதல்ல கவச்சம், அந்த கவச்சம் போட்டு அது கவர் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா அர்கணம் தாப்பாள், அதுக்கப்புறம் கீழக்கம்னு ஆணி, இது அத்தனையும் இருக்கு. அதனால முதல்ல அது மூணையும் படிச்சு அதுக்கப்புறம் திறந்து அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற நாமங்களை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அதனால என்ன படிக்கிறோமோ முதல்ல இந்த மூணுத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து தேவி கவசத்துல முக்கியமா என்ன சொல்றான்னா, நவதுர்கா அப்படின்னு அம்பாளுக்கு பேர் சொல்லுவா. அந்த நவதுர்கா நாமங்கள் என்ன, அதோட விசேஷங்கள் என்ன, அர்த்தங்கள் என்னங்கிறத பார்த்துட்டும் அதுக்கப்புறம் என்னென்ன அவ கொடுக்கறாளோ எந்தெந்த நாமத்தை சொல்லுவோன்னு நமக்கு தோன்றதோ அந்த மாதிரி நம்ம போகலாம் அப்படின்னு. சோ நவதுர்கா பத்தி, துர்காவை பத்தி சொல்லு, துர்கா பத்தி சொல்லு எல்லாம் கேட்டா, துர்கா ஸ்தோத்திரங்கள் சொல்லுனா அப்ப எதை பத்தி சொல்றது, ஏகப்பட்டது இருக்கு இல்லையா. அந்த அத்தனை 700 ஸ்லோகத்தையும் சொல்ல முடியாது, ஏன்னா பாராயணம் படி கிளாஸ் இருக்கும்போது நார்மல் கிளாஸ்னா நீங்க புக் வச்சிருப்பேன் நான் புக் வச்சிருப்பேன் ஒவ்வொருத்தரும் ஸ்லோகத்தை படிப்பேன் கரெக்ட் பண்ணலாம் திருப்பி சொல்ல வைக்கலாம், இந்த மாதிரி பண்ணும்போது அப்படி எல்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் விதவிதமா பாராயணம் பண்றவாளும் இருப்பாளா இருக்கும், அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே சமயத்துல சொல்ல முடியாது. பட் இதோட சிக்னிபிகன்ஸ் நமக்கு தெரியணும், அர்த்தம் தெரியணும், இது சொல்றதுனால எப்படி சொல்லலாம், தப்பு இல்லாம எப்படி படிக்கலாம், இதோட அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சில விஷயத்துல பாக்கலாம் இல்லையா. நவராத்திரி வரப்போறது, வேற என்ன சொல்றோமோ இல்லையோ, நவதுர்கா நாமங்களையாவது சொல்லலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகங்கள் பொறுத்த இருக்கிறத மாத்திரம் எடுக்கலாம்னு தோணித்து. அதனால இன்னைக்கு வேற புராணங்கள் மூலமா தேவியோட மகிமைன்னு சொல்லி தேவியோட இதுக்கு வந்து துர்கா சப்தசதிக்கு வந்து இப்ப நவதுர்காங்கிறது வரப்போறதுங்கிற வரைக்கும் சொல்லி நிறுத்திருக்கேன். அதனால இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்கலாம் சரியா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே.